Narayanam namaskritya naram chaiva navrottamam devim bhagavadim vyasam tado jayamudhirayet om ano badraha kradavo yendu vishvataha sadashiva samarambam shankaracharya madhyamam asmat acharya padyantam vande guru paramparam sarva vedam da siddhanta gocharam tamagocharam govindam paramanandam sadgurum pranadosmyaham om sri sadguru paramatmane namaha komalam kujayan venum shamaloyam kumarakah vedavedyam param brahma bhasatam purato mama jayati jagadimayam yasya kaya badaste vachanaruchanamekam kevalam chakalaya dhruvapadam abhiyado yatkripado dhruvoyam sakala kusala patram brahmaputram nadosmi அம்பாள் அனுகிரகத்தினால நாரத பக்தி சூத்திரம் என்றுதான விஷயத்தில் 35 சூத்திரங்கள் நாம் கற்றுட்டோம். 36வது சூத்திரத்தை என்னான்னு தெரிஞ்சுப்போம். நாரத மகர்ஷி எக்காலமும் இருக்கக்கூடியவர். சர்வயுகங்களிலிருந்தும் அவர் வந்து இறைவனுடைய நாமத்தையும் பகவானுடைய மகிமைகளையும் பிரச்சாரம் செய்து வர்றார். இதற்காக அப்படின்னா மனிதனுக்கு கிடைக்க முடியாத ஒரு சொத்து நிதி என்பது வந்து சத்சங்கமும் பக்தியும். நாம் வேறு எதை வேணாலும் சம்பாதிச்சு விடலாம், பக்தியையும் சத்சங்கத்தையும் அடையவிறது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக கலியுகத்தில் சத்சங்கம் அப்படிங்கிறதான பேரில் என்னெல்லாமோ நடக்கும், அது சத்தியமான சத்சங்கமாக இருக்காது. வி மே பி ட்ராப்ட். நிறைய அனுபவங்கள் நமக்கு இந்த கடந்த காலங்களில் தெரியும். எத்தனை பக்த ஜனங்கள் ஒவ்வொரு இடங்களில் போய் மாட்டின்னு இருக்கா அப்படின்னு. ஆகவே உண்மையான சத்சங்கம் எது, உண்மையான மகத்துக்கள் மகான்கள் யார் என்பதை வந்து இந்த ஸ்லோகங்களில் வியாக்கியானம் செய்யப்போகிறோம். நாரத மகர்ஷிக்கு ஒரே ஒரு கொள்கை தான் வாழ்க்கையில், ஹரிநாம ஜபம் பண்ணணும், அதோட சேர்ந்து சகல குசல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதோஸ்மி. சகல குசல பாத்திரம், அனைவரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் அவருக்கு டென்ஷன். எல்லாரும் சௌக்கியமாக இருந்தால் இஸ் வெரி ஹாப்பி. யாருக்காவது சௌக்கியத்துக்கு குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாகவே அவங்கள போய் பார்த்து சந்தித்து அவங்களுக்கு உத்தாரணம் பண்ணுறதுக்குள்ளதான யோக்கியதை இருக்கா, இவங்களை உத்தாரணம் பண்ணினா ஏதாவது வாழ்க்கையில் உருப்பட வாழ்க்கை சான்சஸ் இருக்கான்னு பார்ப்பார். அது இல்லை தெரிஞ்சு போச்சுன்னா அக்கம் பக்கம் வரமாட்டார். ஏதோ சின்ன வழிகாட்டுனா அந்த வழி வழியாக அவங்க இறைவனை தெரிஞ்சுக்கொள்ளதான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதான பட்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவார். சில நேரங்களில் உபதேசமாக செய்வார், சில நேரங்கள் அவங்களே தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கடைசியில் பகவத் சாநித்தியத்தில் கொண்டு விடுவார். மகான்கள் எப்பவுமே பக்தஜனங்களை வந்து இறைவங்கிட்ட கூட்டி செல்வது என்பது தான் அவங்களுடைய மெயின் கொள்கை. இப்போ உபநயனம் அப்படிங்கிறதான ஒரு சடங்கில் பிரம்மத்துக்கு பக்கத்துக்கு எடுத்து செல்லுகிறார் யார், குருநாதர். அந்த வழியில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சரியான மார்க்கத்தில் சஞ்சாரம் செய்வதற்காக பிரம்மோபதேசம் அல்லது காயத்ரி மந்திர உபதேசம்ங்கிறதான ஒரு மந்திரத்தையும் கொடுத்து இதுதான் வழி அப்படின்னு வழிகாட்டுகிறார். அப்படி சீடன் வந்து காயத்ரி உபாசனையை செஞ்சு பரமாத்மா என்றதான மகத்துவம் யார் என்று புரிந்து கொண்டு அந்த இறைவனுடைய உருவத்திலேயே இறைவனுடைய சைதன்யத்துக்குள்ளேயே போய் சேர்ந்து அமைகிறார். இப்படி அத்தனை குருக்களும் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, இறைவனை அடைவதற்கு என்ன மார்க்கம் என்பதை வந்து உபதேசிப்பது தான் அவங்களுடைய முக்கியமான கர்மா.
அப்படி பார்க்குற நேரத்தில் பாதகன் சாதகன் என்றதான ரெண்டு தத்துவங்களை நம்ம படித்தோம் போன வார சங்கத்தில். பாதகன் என்றால் பாதிக்கப்பட்டவன், சாதகன் என்றால் சுய முயற்சியினால் அடையக்கூடியதான சில நன்மைகள் சத்தியங்கள். இப்போ வரப்போகிறதான இந்த சூத்திரங்கள் எல்லாம் வந்து சாதகன் சுய முயற்சியினால் எப்படி இறை சாநித்தியத்தை அடைகிறான். முக்கியமான ரெண்டு தத்துவங்களை சொன்னார். விஷய சுகம் தியாகேது, விஷய சுகங்களை வந்து தியாகம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக சங்கத்தியாகேது, சங்கத்தை வந்து தியாகம் செய்ய வேண்டும். சங்கம் அப்படின்னா அட்டாச்மெண்ட், பாண்டிங், ஆசாபாச பந்தங்கள். இது நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ஆசாபாச பந்தம்ங்கிறது ஒன்று உண்டு. நாலறிவு அஞ்சறிவு இருக்கக்கூடியதான விலங்குகள் கூட ஆசாபாச பந்தத்திலேயே மாட்டிக்கிறது. ஆசாபாச பந்தத்திலேருந்து விட்டு வெளியே வர்றது ஒன்றும் ஜோக்கு கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டமான விஷயம். சாதா மனிதர்களுடைய லெவலை விட்டுடுங்கோ. பகவத் சாநித்தியம் இருக்கக்கூடியதான இறைவனை உணர்ந்தவனான இறைவனுடைய அவதாரம் எடுத்து வந்தவர்கள் கூட இந்த மாயையில் மாட்டிக்கிறவா உண்டு. அதில் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய சுவாமி எப்போ சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவர். சதாசர்வ காலத்திலையும் ராமநாமம் ஜபம் பண்ணிண்டு, ராமநாமம் ஜபம் பண்ணுங்கிறவங்களுக்கு எப்பேற்பட்டதான கஷ்டத்தையும் நீக்கி அவங்களுக்கு உபகாரம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டதான ஆஞ்சநேயருக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்படுகிறது. ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது, தான் வைகுண்டத்துக்கு நாராயணஸ்வரூபமாக செல்ல போகிறேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் வந்த நேரத்திலேயே கையில் வச்சுருந்துருக்கிறதான கதையை கீழே போட்டார். உட்கார்ந்தா தாடியில் கை குத்துன்னு உட்கார்றார். பிகம் ஸோ அப்செட், யாரிடமும் பேசாமல் கொள்ளாமல் ரொம்ப அப்செட்டாக உட்கார்ந்து கதறி 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 அழுகிறார். அவருக்கு அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியறதில்லை. அவ்வளவு ஆசாபாச பந்தம் வச்சுட்டார் ராமர்கிட்ட, ராம நாமத்திலையும் ராமருடைய குடும்பத்திலையும். பகவான் எதெல்லாமோ சொல்லி பார்க்கிறார், என்னையும் கூட்டிகிட்டு போகிறதுனா ஓகே, அதர்வைஸ் நோ, இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. ஒரே பிடிவாது, என்னையும் கூட்டிகிட்டு போகிறானா மட்டும் ஓகே, அதுலேருந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு யாரும் போக வேண்டாம், எல்லோரும் இங்கேயே இருக்கிறோம். அப்புறம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டு இல்லை வேறு வழி கிடையாது நான் போய்த்தான் அப்படின்னு ராமர் போயிட்டார். கதறி அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் இப்படி தள்ளிட்டு போனார். அப்புறம் துளசிதாசர் வர்றார், வால்மீகி மகர்ஷியினுடைய அவதார புருஷர். ராமச்சரித மானசம் என்றதான எளிதான மார்க்கத்தில் ராமாயணத்தை கற்றுக்கிறதுக்கு என்ன வழி? சாதாரண மனிதர்களுடைய பாஷையில் கற்றுக்கக்கூடியதான ராமச்சரித மானசத்தை உருவாக்குறதுக்கு வருகிறார். அவர் பல வருஷ காலங்கள் இருந்து பார்த்தார், எல்லா விஷயமும் முடிச்சு கொடுத்து கடைசியில் அவரும் சொர்க்காரோகணம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதான செய்தி கிடைச்சதும் கதறி அழுகிறார். ஏன் எல்லாரும் நான் சிநேகிக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்படி விட்டு விட்டு போகிறாளே, நான் மட்டும் இங்கே மாட்டின்னு இருக்கின்றேன், எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா விதியா அப்படின்னு. பிரஜாபதியினுடைய அனுகிரகத்தினால உனக்கு வந்து சிரஞ்சீவி என்றதான ஒரு யோகம் இருக்குது. யார் வந்தாலும் போனாலும் இந்த பிரம்மாண்டம் அழியிற காலம் வரையில், இல்லை ராமநாமா யாராவது ஒருத்தன் பை மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்கிற வழி, நீ இங்கே இருந்தே ஆகணும், உனக்கு ஆப்ஷனே கிடையாது. நீயும் அதுக்கேற்ற மாதிரியே ப்ராமிஸ் பண்ணியிருக்காய், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி மாம் பாலையா.
ராமநாமா யாருக்காவது பேர் ராமாங்கிறதான பேர் போட்டிருந்தா கூட போரும், ஆஞ்சநேயருக்கு இந்த ஊரை விட்டு போக வழி இல்லை. அப்படி சில பேர் தன்னுடைய சாபத்தினால் தன்னுடைய பிரதிஜினையிலாமே மாட்டிப்பா. பீஷ்மர் தன் பிரதிஜினையினாலே மாட்டிக்கின்றவர். அவருக்கு தெரியாத வித்தைகளோ கலைகளோ இல்லை, சாமர்த்தியமோ சக்தியோ எதுவும் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுது. இன்ஃப்ரண்ட் ஆஃப் துரியோதனன் கைகட்டி வாய்ப்பூத்தி உட்கார வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஸோ பாச பந்தத்தில் மாட்டிக்காதவா உலகத்தில் யாரும் கிடையாது. தெய்வங்களுடைய அவதாரம் எடுத்து வரவங்க கூட மாட்டிக்கிறாதுல. இருந்தால் கூட சங்க தியாகேதுன்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த சங்கத்தினால எந்த சங்கத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும், மனித பிறவியில் வந்து எந்த சங்கத்தினால் நமக்கு நாம் கீழ்நிலை நோக்கி செல்லுவோமோ அதை தியாகம் செய்ய வேண்டும், எந்த சங்கத்தினால் நமக்கு உயர்வு கிடைக்குமோ அதை பிடிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பகவானிடம் பக்தி ஒரு கைண்ட் ஆஃப் ஆசைதான், பாசம்தான். நம்மளுடைய இஷ்ட தேவதை யாராவது தப்பிச்சோன்னா நமக்கு கோபம் வரும். சொந்த தாய் தந்தைக்கு தப்பிச்சோன்னா கோபம் வரா மாதிரியே இஷ்ட தெய்வத்தை அல்லது தான் வணங்கின்றதான உபாசனா மூர்த்தி யாராவது தப்பிச்சோன்னா இவனுக்கு கோபம் வந்துடும். எதனால் கோபம் வருது? ஆசாபாச பந்தத்தினால. அப்பேற்பட்டதான பந்தத்தினால உனக்கு சத்கதி உருவாகும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களில் பந்தபாசம் வைத்தானால் நமக்கு அதோகதி தான், மேல்கதி கிடைக்காது. அப்பேற்பட்டதான் ரெண்டு முக்கியமான தத்துவங்கள் எடுத்து சொன்னார். மூன்றாவதாக 36வது தத்துவம், அவ்யாவிருத்த பஜனாத். அவ்யாவிருத்த பஜனாத், அன்இன்டரப்டட், தாரை போல். ஒரு பாட்டில் இருக்கிறதான எண்ணெய் எப்படி கீழே ஊற்றினா சத்தம் கேட்காமல் எப்படி ஒழுகி வருமோ அதுபோல வித்தவுட் எனி இன்டரப்ஷன், வித்தவுட் எனி பிரேக், ஒரு மனிதன் கண்டினியூஸாக பகவத் தியானத்திலேயே பகவத் உபாசனையிலேயே வாழ்கின்றதான ஒரு நிலை. இதுவும் ஒருவனுடைய பக்தியை சிறப்படைய வைக்கும். ஸோ மனிதன் பக்தியை, உண்மையான பராபக்தி என்றதான பக்தியை அடைய வேண்டுமானால் மூன்று முக்கியமான தத்துவங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, விஷயத்தியாகேது, விஷயங்களை தியாகம் செய்வது. ரெண்டு, சங்கத்தியாகேது, சங்கத்தை தியாகம் செய்வது. மூன்று, அஜாவிருத்த பஜனாது, கட்டில்லாதது, தொடர்ந்து இருக்கக்கூடியதான பஜனம். எப்பேற்பட்டதான தொடர்ந்து இருக்கக்கூடியதான பஜனம் தெரியுமா? சதா சர்வகாலமும் பகவத் நாமம், எப்பவும் பகவத் தியானம். அப்படியானா நாம் செய்கின்றதான செய்தொழில் நேரத்திலாம் பகவானை தியானம் செய்யலாமா? பகவான் பெயரை சொல்லலாமா? நிச்சயமாக செய்யலாம். அதுதான் பகவான் கொடுக்கறதான கேரண்டிங்க. இந்த நேரத்தில் பகவான் நாமாவெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்ல, அப்படி கிடையவே கிடையாது. பகவன் நாமாவை சொல்லலைன்னா தான் உனக்கு ப்ராப்ளம், சொன்னால் ப்ராப்ளம் வராது. நம்ம ஊரில் ஒரு சொல்லுண்டு, நெய்யில் அப்பத்தில் நெய் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு. ஆமாம், ஒரு நாளைக்கும் ஜாஸ்தி ஆகாது. அதனால் அதுக்கு அப்பத்துக்கு பெனிஃபிட் தான். அதுபோல் எந்த நேரத்துலையும் பகவன் நாமாவை சொல்லலாம். அதுவும் குறிப்பிட்டதாக சில சிம்பிள் நாமாக்கள் சொல்லி கொடுத்துருக்க மகான்கள். பீஜாட்சரம் இல்லாதது, சுத்த அசுத்த ஆச்சார அனுஷ்டானம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான எளிதான மந்திரங்கள். இப்பேற்பட்டதான மந்திரங்களை சொல்லி கொடுத்துருக்கா, அதை வந்து நம்ம நிரந்தரமாக சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு அதுக்கு பிரேக்கே கொடுக்கக்கூடாது. ஸோ சாதனையினுடைய பாதகத்தை பற்றி சொன்னதுக்கு அப்புறமா இப்போது சாதனையினுடைய சாதகன் எப்படியெல்லாம் இந்த பக்தியை பெருசு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான தத்துவம் சொல்கிறார். பஜனம் என்றால் என்ன? இறைவனிடம் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட நாம் நடந்து கொள்வது தான் பஜனை. ஒரு பெரிய கீர்த்தனம் பாடவோ நாமாவளி பாடவோ செய்கிறது மட்டுமல்ல பஜனை, அதுவும் பஜனை தான்.
ஆனால் ரொம்ப ஸ்நேகபூர்வமாக அன்பு இன்போடு நாம் இறைவனை எப்படி வண்ணா வச்சுக்கலாம். சில பேருக்கு இறைவன் தாய் தந்தை, சில பேருக்கு இறைவன் மித்ரன் ஃப்ரெண்டு, சில பேருக்கு இறைவன் குரு, சில பேருக்கு இறைவன் தோழன் அப்படின்னு வச்சுக்கலாம். யாருக்கு எது கம்ஃபர்டபுள்னு தோணுறதோ அந்த மார்க்கத்தில் இறைவனை நமக்கு சாதகமாக வைத்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. சில பேர் பகவானை குருவாகத்தான் நினைக்கிறார், சில பேர் பகவானை பகவானாகவே நினைக்கிறார். இந்த பகவானுக்கும் இறைவனுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. இறைவன் என்றால் சர்வஜ்ஞன், நிர்குண பரபிரமமானது, நிஸ்தூலமாக இருக்கக்கூடியவர். பகவான் என்றால் சகுணாகாரமான ஸ்வரூபம், அதுக்கு கை கால் நாக்கு மூக்கு உடம்பு எல்லாம் உண்டு. ஸோ பகவானுக்கும் இறைவனுக்கு தான் ஒரு சின்ன வித்தியாசம். ஸோ பகவான் அடைவது என்றால் பகவான் வழியாக இறைவனை ரியலைஸ் பண்ணுறது, சகுணத்திலிருந்து நிர்குணத்துக்கு செல்லுகிறது. இப்போ நாமம் என்பது நிர்குணமானா நாம் வழிபடுகின்றதான உருவங்கள் எல்லாம் சகுணமாகும். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டா? சாதாரண கண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு, ஆனால் ரியாலிட்டியில் வித்தியாசம் இல்லை. நாமத்துக்கும் ரூபத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு பக்தனை பொறுத்தவரை. இப்போ நமக்கு நம்ம பேருக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா? ஆக்சுவலி கிடையாது, ஆனால் வித்தியாசம் இருக்குது. பேர் வேற, நம்ம வேற. ஏன்னா நம்ம பேர் இல்லாத ஒரு காலம் இருந்தது நமக்கு, எப்போது? பிறந்த 10 நாள் வரைக்கும். இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலே கொடுத்து விடணும், பிறந்த 2வது அவர்லையே. பட் ஜெனரலாக இந்த நாமத்துக்கு ரூபத்துக்கு தான் ஒரு சின்ன கேப் இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பகவானிடம் நாம் எவ்வளவு அஃபெக்ஷனேட்டாக, எவ்வளவு எந்த அளவுக்கு நம்மளால் பகவானை நேசிக்க முடியுமோ அந்த நேசிக்கிற முறைக்கு பேர் தான் பஜனம். அதனால் தான் பஜனையில் எல்லாத்துலேயுமே பகவானுடைய குணமகிமைகள் இருக்கக்கூடியதான கானங்களை ஆலாபனம் செஞ்சு அதோட இறைவங்கிட்ட நல்ல தொடர்பு ஏற்படுகிறது. நாரதரை பொறுத்தவரையில் நாரதர் அதுதான் சொல்லுகிறார், அதுதானாம் பகவானுடைய பகவானுக்கு செய்யக்கூடியதான சேவை அல்லது பக்தி என்றதான உபாசனை. ஒருவனிடம் பக்தி பெருசாக வேண்டுமானால் அவன் நிரந்தரமாக இந்த பஜனை என்றதான வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அது இல்லைனா பக்தி உன்னத கதிக்கு போகாது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறமா அப்படியே மறந்துடுவான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தசை வந்து போகிறதில்லவா? சூரியதசை 6 வருஷம், சந்திரதசை 10 வருஷம், செவ்வாதசை 7 வருஷம் அப்படின்னு. ஸோ இதில் சில தசா பீரியடில் வந்து பகவான் யாருன்னே தெரியாது, மறந்துடுவார். அது வரைக்கும் அஷ்டபந்த கலசம் போட்டதான பிம்பத்தை கூட உலுக்கிடுவான் போட்டு, அந்த அளவுக்கு போய் பிடுங்கு பிடுங்கு பிடுங்கியிருப்பான் பகவானை. சார் ஒரு பர்டிகுலர் நேரம் வரும், அவனுக்கு இருக்க சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதே டிஸ்கனெக்ட் பண்ணிடுமா இல்லை தசா புத்தி டிஸ்கனெக்ட் பண்ணணுமா? தசா புத்திங்கிற வந்து யாரும் டிஸ்கனெக்ட் பண்ணுறது இல்லையே, பட் அதுதான் யோகம். ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அது திருந்திடுவா, அப்படியே அப்படியே ஒரு யூ டர்ன் அடித்து வந்துடுவா. அப்படி இருக்கிறதுக்கு ஒரு யோகம் கொஞ்ச நாளைக்கு. பகவான்னா யாரு தெரியாது, இருக்கிற அறிவை பயன்படுத்துறதுக்கு யோகம் கிடைக்காது, சான்ஸ் கிடைக்காது, மறந்து போயிடும். அப்புறமா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் டக்கு ஞாபகம் வரும், அடாடா நான் விட்டுட்டோமே, பிராயஸ்தம் பண்ணி ஆரம்பிப்போம், பரவாயில்ல அப்படிங்கிறார் நாரதர். உனக்கு என்னைக்கு ஞானோதயம் வருகிறதோ, கொஞ்ச நாளைக்கு பண்ண முடியல விட்டுரு, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த அட்வான்டேஜ், யோக மார்க்கத்தில் அது கிடையாது. சாதனா சதுஷ்டயத்தில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆகிடுச்சுன்னா யூ ஆர் அவுட் ஃப்ரம் சன்னியாச ஆசிரமத்திலிருந்து, கே நாட் கண்டினியூ. தியான யோகம் பண்ணுறவன் நிரந்தரமாக தியானம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும்.
ஒரு ரெண்டு வருஷம் கேப் விட்டு அப்புறமா வந்தாச்சுன்னு வராது. இப்போ பாடின்னு இருக்கிறவா, சங்கீதத்தில் இருக்கிறவா, டான்ஸ் ஆடுறவா, இதில் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒன்று நடக்காது. காலை தூக்கி நான் தூக்கிட்டே இருப்பேன், அப்படியே கீழே இறக்க முடியாது. அப்புறமா அங்கே நிற்க வராது, கைவிட்டு போயிடும் கலை. பக்தி அப்படி கிடையாது. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ரீகண்டினியூ பண்ண ஆரம்பித்தோமானா பக்தி டபுள் ஆகும். ஏன்னா உள்ள மனசு உறுத்தும். ஆக நம்ம டிஸ்கண்டினியூட்டு பண்ணிட்டோமே ஒரு 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், இன்னி ரொம்ப தீவிரமாக உபாசனை பெருசாக ஆரம்பிக்கும். நாரதர் வந்து பல இடங்களில் பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை சூத்திரமாக்குறார். நாரதர் எல்லாமே தன்னுடைய கொள்கையை மட்டும் எடுத்து சொல்லலை, மகான்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அனுபவிச்சதான அனுபவத்தை தான் சில அனுபவங்கள் எல்லாம் ஹையர் பண்ணிக்கிறார், வாங்கிக்கிறார். சிலதெல்லாம் அவருடைய ஓன் அனுபவம், சிலதெல்லாம் வந்து மற்ற பக்த ஜனங்கள் பட்டதான அனுபவத்தை அவருக்கு சரின்னு பட்டதுக்கு அப்புறமா அதை வந்து இதில் ஒத்துன்னு இதில் சேர்த்துட்டு இருக்கார். அதுதான் பக்தி சூத்திரத்தில் இருக்கிறதான மகத்துவம். நிரந்தரமான சம்சாரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிரந்தரமான ஈஸ்வர பஜனம்தான் பிரத்யௌஷதா அப்படிங்கிற. அதாவது சம்சாரம் என்பது வந்து ஒரு நோய், ஒரு டிசீஸ். இது எவ்வளவு ஆறுனாலும் திரும்ப வரும். இதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு கணவன் மனைவி கூட இருக்கிறதோ மனைவி கணவன் கூட இருக்கிறதோ அல்ல சம்சாரம். ஆசாபாச பந்தங்களில் இருக்கிறவ அத்தனை பேரும் சம்சாரிகள் தான். ரொம்ப ஈஸியாக பிளேம் பண்ணிடுவா, நீ சம்சாரத்தை கேட்டு சொல்கிற அப்படின்ட்டு. ஏதோ உங்கள் வைஃப் தான் எல்லாம் பாவம் பண்ணி வச்சா மாதிரி அப்படி கிடையாது. ஆசாபாச பந்தம் இருக்கிறதான அனைவருமே சம்சாரிகள் தான். சம்சார வைரி கம்சாரி முராரேதகராந்தகா அநாதி பிரம்மச்சாரி சா கிருஷ்ணா வெசன கர்ஷகாயை நமஹா அப்படின்னு கிருஷ்ணா ஸ்தோத்திரத்தில் ஒரு நாமம் வரும். ஸோ மனிதன் சம்சாரத்திலிருந்து நிரந்தரமாக தப்பிக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரே ஒரு மெடிசன் இருக்கு. அந்த மெடிசனுக்கு பேர் பக்தி சாதனை. நிரந்தரமாக இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். இப்போ கேன்சர் பேஷண்ட்லாம் வந்து ரெகுலராக எடுத்துப்பார். டயபெட்டிக்ஸ் ஆளுகள்லாம் டைரக்ட் டெஃபினட்டாக எடுத்துப்பேன். டெய்லி 2 நேரம் 3 நேரம் எப்பப்பெல்லாம் சாப்பிட்றான் அப்பப்பெல்லாம் எடுத்துப்பேன். அவனுக்கு தப்பிக்க மார்க்குமே இல்லை, மண்டையை போடுற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது அந்த மெடிசனை. அப்படி சரீரத்துக்கு வந்திருக்கக்கூடியதான பிரச்சனைகளுக்கு நாம் எப்படி மெடிசன் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி ஆத்மா சம்பந்தமான ஜீவ சம்பந்தமான ஒரு நோய் இருக்குது. இந்த நோய்க்கு பேர் தான் சம்சார துக்கம். அந்த நோய்க்கு இருக்கிறதான ஒரே ஒரு மெடிசின் இறைவன் பஜனம், பக்தி வழிபாடு தான். ஸோ சம்சாரம்ங்கிறதான டிசீஸுக்கு மெடிசின் பக்தி சாதனை. இறைவன் பரம பிரேம இருக்கக்கூடியவன் என்றதான சத்தியத்தை எவனொருவன் உணர்ந்திருக்கானோ, எவனுடைய போதையில் இருக்கோ, அவனுக்கு நிரந்தரமான தியானம் ஆனந்தத்தை கொடுக்கும். அல்லாதவனுக்கு சம்டைம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்ன எப்போ பாரு பஜனை பூஜை தியானம் வேறுன்னு அப்படின்ட்டு மண்டை வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். சில பேருக்கு பகவான் நாமா கேட்டால் செவத்தில் போய் இடிச்சுக்கணும் மண்டை. அந்த மாதிரி அரக்க குணம். அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு இந்த நோய் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இறைவன் வந்து பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் என்கிறதான எண்ணம் எவனுக்கெல்லாம் இருக்கிறதோ அவனை பொறுத்தவரையில் இது ஆனந்ததாயகம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவமாகி மாறுகிறது. மகான்கள் இறைவனை தெரிந்து கொள்வதற்கும் இறை சாதனை அடைவதற்கும் பலவிதமான மார்க்கங்களை உபதேசம் செய்திருக்கார்கள். அதில் ரொம்ப சிறப்படைந்தது தான் சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், மந்தனம், தாசம், சக்கியமாத்ம நிவேதனம். இந்த 9 விதமான பக்தி சாதனைகள், பக்தி மார்க்கங்கள்,
ஸ்ரவணம் கீர்த்தனம் சாஸ்யா ஸ்மரணம் மகதாம் கதே சேவே தியாவதி தாஸ்யம் சக்கியமாத்மசமர்ப்பணம். சஜ்ஜனங்கள், அதாவது மகான்கள், உத்தமர்கள், பக்தி பரவசம் அடைந்து வாழ்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் பரம ஆஸ்ரயமாக இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு அடைக்கலம், ஒரு கேரண்டீடு ஷெல்டர். எது அப்படின்னா, இந்த பகவானுடைய குணஸ்ரவணங்கள், குணகீர்த்தனம். பகவான் ரொம்ப நல்லவர், பகவானுக்கு நல்ல குணங்கள் இருக்குது, பகவானுக்கு நல்ல காருண்யம் இருக்குது, இறைவன் நம்மளை எப்போ காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறதான இந்த போதையை வந்து ஒருவன் நிரந்தரமாக தன்னுடைய உடம்புக்குள்ளே உணர்த்தின்னு இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறது? ஆக்சுவலி தெர் இஸ் ஒன் சே, எத்பாவம் தத்பவதி, நாம் எதை நினைக்கிறோமோ அதாகி மாறிவிடுவோம். இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் திஸ் இஸ் எ பிக் டீல். நாம் வந்து நம்ம மனசுக்குள்ள நிறைய இடங்களில் இந்த மனோநிலை, இந்த மனோ நிலை மாறியவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் என்ன சொல்கிறா தெரியுமா? கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சவனாக இருப்பானேன்னு கேட்டு அந்த மருத்துவமனையில் என்ன சொல்லி கொடுக்குற அப்படின்னா, நீ எப்போவுமே உனக்குள்ளே சொல்லிகிட்டு நீ பைத்தியம் கிடையாது, நீ எப்போவுமே உனக்குள்ளே சொல்லிகிட்டு நீ ரொம்ப நல்லவன், நீ எப்போவுமே உனக்குள்ள நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவர், சஸ்வபாவி, நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவன் அப்படிங்கிறதான் ரொம்ப பாசிட்டிவ் சொல்லலையும் செயலையும் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பான். அதனாலே அவன் ரெக்கவர் ஆகிடுவான். காரணம், நாம் என்ன நினைக்கிறோமோ, என்னத்தை கன்சியூம் பண்ணுறோமோ அது கேட்டபடி தான் நம்மளுடைய மனம் வளரும். நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதிலிருந்து ஒரு பங்கு தான் நம்மளுடைய மனசு, அன்னாத் மனஹா. நாம் சாப்பிடுகின்றதான உணவிலிருந்து தான் மனசு உருவாகிறது, நாம் பார்க்கின்றதான விஷயத்திலிருந்து தான் ஒரு பங்கு எடுத்து மனசு உருவாகிறது, நாம் கேட்கின்றதான இந்த பஞ்சபூதங்கள் வழியாக நாம் கன்சியூம் பண்ணுறது, உட்கொள்கின்றதான ஒரு தத்துவத்திலிருந்து தான் இந்த மனசு உற்பத்தி ஆகிறது அல்லது மனசு பெருசாகிறது. ஸோ அந்த மனசுக்கு நாம் வந்து மனசா வாச்சா கர்மனா, இந்த சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் என்றதான அஞ்சு தன்மாத்திரைகள் வழியாக இந்த சத்போதனையை ஊட்ட ஊட்ட என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய மனசு ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் வளர ஆரம்பிக்கும், சேஞ்ச் ஆயிரும். அதற்கு காரணம், நம்ம உடம்புக்குள்ளேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான ஹார்மோன்ஸ். இயற்கையாகவே நம்ம உடம்புக்குள்ள ஹார்மோன்ஸ் இருக்குது, செயற்கையாக நமக்கு வேணால் கொஞ்சம் ஹார்மோன்ஸை ஏற்றிக்கவும் செய்யலாம், ரெண்டு மார்க்கங்கள் இருக்கு. ஆனால் இயற்கையாகவே இருக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்காது, செயற்கையாக கொடுக்கறதுனால சில சைடு எஃபெக்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ உள்ளே இருக்கக்கூடியதான சத்போதனை வழியாக, உள்ளே இருக்கக்கூடியதான எண்ணங்களை பாசிட்டிவ் வைப்ஸை போட்டு நல்லா தீட்டி பெருசாக பெருசாக பெருசாக, எப்படின்னா நானே தான் அந்த இறை குணத்துக்கு பாத்திரமாகனவன், நான் தான் உத்தமனான பக்தன், எனக்கு இறைவன் என்னிடமே இருக்கான் அப்படிங்கிறதான போதை ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். அப்படி அவன் இந்த ஜென்மாவிலேயே ஜீவன் முக்தி அடைந்து இறைவனுக்கு சமமாகிறான், காட்ஹுட், சைல்டுஹுட், யூத்ஹுட், அந்த ஹுட் இந்த ஹுட்டெல்லாம் இருக்கே அது மாதிரி காட்ஹுட் அப்படிங்கிறதான ஒரு நிலையை அடைய முடியும். எத்பாவம் தத்பவதி. ஸோ பகவான் ரொம்ப நல்லவர் அப்படின்னா நான் நல்லவன் அர்த்தம், பகவான் யாருக்கும் தீங்கு செய்கிறது கிடையாது அப்படின்னா எனக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வராது, யாருக்கும் நான் கெட்ட செய்ய விரும்பவும் மாட்டேன். அப்போ நமக்குள்ளே நாம் இறைவனை ப்ரைஸ் பண்ண பண்ண, இறைவனுடைய குணகணங்களை கீர்த்தனை செய்ய சென்ன என்ன ஆகும் அப்படின்னா, நாம் தான் உருப்படுறோம் ஆக்சுவலி, பகவானுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பகவான் வந்து பூர்ணன், பகவான் அபூர்ணம் கிடையாது, அபூர்ணன் நாம் தான். ஸோ
பூர்ணத்திலிருந்துதான் இந்த அபூர்ணம் பூர்ணமாக வேண்டும். அபூர்ணத்திலிருந்து பூர்ணமாக்க முடியாது. கெட்டுப்போன பொருள்லேருந்து கெட்டுப்போன பொருளை தான் உருவாக்க முடியும். நல்ல பொருட்கள் இருந்தால் நல்ல பொருள் உருவாக்க முடியும் அல்லவா? கெட்டுப்போன தேங்காய் எடுத்து குழம்பு பண்ணால் எப்படி இருக்கும்? நான் சொல்லவே வேணா, தேவையில்லாத வாசனையெல்லாம் வேறு யாரும் சாப்பிட மாட்டாது. கெட்டு போகாத பொருள் எடுத்து, கெட்டு போகாத தேங்காய் எடுத்து குழம்பு பண்ணால் எப்படி இருக்கும்? நல்ல மனம் இருக்கும், சுவாது இருக்கும். ஆகவே அபூர்ணம் என்பது வந்து கெட்டுப்போனது, பூர்ணம் என்பது வந்து கெட்டு போகாதது. ஆகவே பூர்ணத்திலிருந்து தான் அபூர்ணம் என்கிறதா நிலையிலிருந்து பூர்ணம் என்றதா நிலைக்கு, கெட்டுப்போன நிலையிலிருந்து நல்லவர் நல்ல நிலைக்கு போகக்கூடியதான ஒரு மார்க்கம்தான் இந்த பக்தி மார்க்கம் நமக்கு தூண்டிவிடுகிறது. ஆகவே குணஸ்ரவணம், பகவானுடைய சத்குணங்களை எல்லாம் சிரவணம் செய்கின்ற நேரத்தில் சப்தா முதல் தத்துவம், சப்தம் என்பது வந்து ஆகாயத்தினுடைய தன்மாத்திரா சுரூபம். ஆகாயம் என்பது வந்து ரொம்ப பெரிய மகத்தத்துவம், அதனுடைய சின்ன தத்துவம் தான், ரெப்ரசன்டேட்டிவ் தத்துவம் தான் சப்தா. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இதுதான் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரா சுரூபம். அப்பேற்பட்டதான தன்மாத்திரா சுரூபத்தை நாம் அந்த ட்ரீட்மெண்ட் வழியாக நம்மளே நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ரவணம், நாம கீர்த்தனம், பகவன் நாமாவை கீர்த்தனம் செய்கின்ற நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வில் பி கிரியேட்டட், பாசிட்டிவ் ஆரா வில் பி ஜென்ரேட்டட். அதாவது மகான்களுடைய பேரை சொல்லுகின்ற நேரத்திலேயே நமக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஏற்படும். காரணம் என்னன்னா, அவங்க அவங்களுடைய தபசக்தியினால டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதான அந்த கிரெடிட் பேலன்ஸ் இருக்கே, அந்த ஹோலி கிரெடிட், இட் இஸ் ஸோ ஹியூஜ். அதை சொல்கிற நேரத்திலேயே நமக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு சுகம் ஏற்படும். இப்போ ஒரு பெரிய பணக்காரன், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பணக்காரன் நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா, நம்ம வந்து செப்பரேட்டாக ஒன்றும் பணம் சேமித்து வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தரித்திரங்கிறத பற்றி பயமும் இருக்காது. ஏன்னா எப்போ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஒரு பேங்க் ஆட்டமாக ஒருத்தர் இருக்கார் அப்படி வச்சுக்கோங்களேன், ரொம்ப வரம்ப சௌக்கியமாக இருப்போம். எந்த பிபிஇபி எல்லாம் கண்ட்ரோல்லே இருக்கவனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அதை மாதிரி பகவான் சர்வம் இருக்கக்கூடியவர், அத்தனை பொருள்களுக்கும் அதிபதி, ஈசாவாசமிதம் சர்வம் மெத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகது. இந்த உலகத்தில் இருக்கிறதான அனைத்து பொருளும் எல்லா நிதிக்கும் நிதியாக இருக்கக்கூடியதான இந்த இறைவன் நமக்கு ஃப்ரெண்டாகவோ, நமக்கு வந்து மாஸ்டராகவோ, நமக்கு வந்து தெய்வமாகவோ இருந்துவிட்டாரானா, ரொம்ப வசதியாக போச்சு. ஆகவே நாம கீர்த்தனத்தினால இந்த ஒரு பெனிஃபிட்டு. அதுக்கு அடுத்தது மகிமானுஸ்மரணம், இறைவனுடைய மகிமையை ஸ்மரணம் செஞ்சு பார்க்கறது. உள்ளே இருக்கக்கூடியதான கெட்டுப்போன செல்ஸ் எல்லாம் வந்து ரிஜுவினேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறதான கெட்டுப்போன செல்ஸ் எல்லாம் வந்து துஷ்டி புஷ்டியோட வளர ஆரம்பிக்கும். சாதாரணமாக வந்து கேன்சர் செல்ஸ் தான் வந்து உள்ளே இருக்கிறதான செல்ஸ் எல்லாம் ஒன்று கொண்டு சங்கம் சேர்த்துண்டு உடம்பை பூராவே சாகடிக்கும். அவங்களை விட்டு விலகி நிறுத்துறதுக்கு மஞ்சப்பொடிங்கிறதான ஒரு தத்துவம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாமெல்லாம் இப்போ மஞ்சப்பொடி சேர்த்ததான ஃபுட்டு சாப்பிட ரொம்ப கம்மியாயிடுது இந்த காலத்தில். அதனால் நிறைய பேருக்கு நோய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. இப்போ எல்லாம் இந்த பேக்டு ஃபுட்டு, அப்புறமா தேவை இருந்தது இல்லாததுமெல்லாம் கடித்து வலிக்கிறதுனால அதுலெல்லாம் ஒன்று கிடையாது. வீட்டு சமையலில் ஜெனரலாக எல்லாத்துலேயுமே மஞ்சப்பொடி போடாமல் சமையல் இருக்காது. ஸோ பரம சௌக்கியமாக இருந்துருந்தா ஒரு காலத்தில், இன்றைக்கி அதோட கா அப்போ என்னாச்சுன்னா ப்ராப்ளம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஸோ உள்ளே இருக்கக்கூடியதான செல்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் நல்ல துஷ்டி புஷ்டியோடு வளர்ந்து வர வேண்டுமானால் மகிமைகளை தியானம் செய்ய வேண்டும். பாத சேவை, மூர்த்தி பூஜை, வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மசமர்ப்பணம் போன்றதான முக்கியமான அனுஷ்டானங்கள் வழியாக ஒரு மனிதன் சர்வசிரேஷ்டனாகிறார். நாரதர் வந்து யுதிஷ்டனுக்கு உபதேசம் செய்கிறார் இது. தேர்ஃபோர் நிரந்தரமாக பகவத் தியானம் பண்ண முடியல, ஏதாவது ஒரு சின்ன பிரேக் வந்து அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம்,
வி கேன் கண்டினியூ வென் எவர் வி கெட் டைம். ஜெனரலாக அப்படி தான் நடக்கிறது இன்னத்த உலகத்தில். யார் நிரந்தரமாகலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் சந்தியாவதனமே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வச்சுன்னு இருக்கா இப்போது. அது மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறாலே தவிர அது பண்ணங்கிற எண்ணத்துக்காக பண்ணலை. இந்த அளவுக்கு வந்துருக்கு. பட் பரவாயில்ல, சந்தியாவதனத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட்டு, ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஒரு அனுகிரகம். என்னென்னா, இறந்து போகிறதுக்கு முன்னாடி எப்பாவது ஒரு தடவை சந்தியாவதனம் பண்ண அன்ன வரைக்கும் பண்ணான பாவங்கள் போகும். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் சந்தியாவந்தனம். இது சொன்னேன் அப்படின்ட்டு அதுக்காக என்னைக்கா ஒரு நாளைக்கு கைக்கிறக்கிறத படிக்கிறது வச்சுதாங்களோ. ஸோ ரொம்ப நீண்ட காலமாக நிரந்தர சாதனை ஒருவன் செய்வானால் அது வழியாக மட்டும்தான் பராபக்தி திருடமாகும். பராபக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம உடம்புக்குள்ளே உட்காரும். பராபக்தி கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ரஜோபக்தி வந்துடும், தமோபக்தி வந்துடும், சத்வபக்தி வரும், பக்தி வரும், இதெல்லாம் வரும். பராபக்தி வர வேண்டுமானால் மனிதன் நிரந்தரமாக இறைவனோட பந்தம் வச்சுக்கணும், கான்டாக்ட் வச்சுக்கணும் சொல்கிறது. 37வது சூத்திரம். லோகேபி பகவத் குணஸ்ரவண கீர்த்தநாத். லோகேபி, மனிதன் தன்னுடைய கேஷுவல் லைஃப்பில், அதாவது மெட்டீரியல் வேர்ல்டில் வாழ்கின்ற காலத்தில் கூட, அதாவது சாதாரணமாக உதர நிமித்தம் பகுகிருத வேஷங்கிறதான வாழ்க்கை வாழ்கின்றவன், அவித்யா மிருத்யும் தீர்த்தகா வித்யா மிருத்தமாஸ்னுதே அப்படிங்கிறது உபனிஷத் வசனத்தில். அவித்தையினால் மனிதனுக்கு மரணம் நிச்சயம், சம்சார துக்கம் நிச்சயம், வித்தையா அமிர்தமாஸ்னுதே. அதே நேரத்தில் வித்தை சம்பாதிப்பதனால அவன் அமிர்தத்தை அடைகிறான். ஆ என்ற நாமம் அமிர்தமாகிறது, கிருஷ்ணா என்றதான நாமம் அமிர்தமாகிறது. கிருஷ்ண நாமா அமிர்தம் நாமா, கிருஷ்ணாஷ்டோத்திரம் வரக்கூடியதான நாமம். கிருஷ்ண நாமந்தான் அமிர்த நாமம் அப்படின்னு யார் சொல்லுகிறா? பரமேஸ்வரன் சொல்லுகிறார். கிருஷ்ணாஷ்டோத்திரம் உருவாக்கினவர் பரமேஸ்வரன். அவ்வளோ மகத்தரமான ஒரு மந்திரம் இதுதான். பரமானந்த மாதவம் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணாஷ்டோத்திரத்தை. ஆகவே லோகேபி, ஒரு மனிதன் உலக காரியங்களில் ஈடுபடுகிற நேரம், அதாவது மெட்டீரியல் வாழ்க்கையில் வாழ்கின்ற காலத்திலையும், பகவானுடைய குணஸ்ரவண கீர்த்தனாது, பகவன் நாமாவை காதால் கேட்கவும் வேணும், வாயால் சொல்லவும் செய்யணும், மனசுக்குள்ள தியானமும் செய்ய வேண்டும். இது அவருடைய சூத்திரம், 37வது சூத்திரம். லௌகிகமான வாழ்க்கை வாழ்கின்ற நேரத்திலையும் பகவானுடைய குணங்கள் இருக்கக்கூடியதான, சத்குணங்கள் இருக்கக்கூடியதானது முக்கியமாக, அப்பேற்பட்டதான தத்துவங்களை வந்து ஒரு மனிதன் காதால் கேட்கவும் வேணும், கையால் செய்யவும் வேணும். முன்னே காலத்தில் நமக்கெல்லாம் நம்மளுடைய தாய் தந்தைகள் நம்ம அந்த விஷயத்தை ரொம்ப பாக்கியம் பண்ணுவா. இப்போ நம்ம அது செய்கிறோமா இல்லையா எனக்கு தெரியாது. நிறைய பேர் செய்கிறா, இந்த ஜென்ரேஷன் கூட செய்வாராக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் ஓன்லி எஸ்எம் வில் கம். என்ன எஸ்எம்? சோஷியல் மீடியா. ராமாங்கிறது ரெண்டு அக்ஷரம், த்வக்ஷரத்தில் இருக்கிறது. இது ரெண்டு அக்ஷரம்தான். முன்னைய காலத்தில் இருக்கிறதான தாய் தந்தைகள்லாம் வீட்டில் சமையல் செய்கின்ற நேரத்தில் பகவன் நாமாக்களை சொல்லிகிட்டே தான் சமையல் செய்வாங்க. அதை உண்டு வாழ்ந்ததான நம்மளுடைய உடம்பே வந்து திவ்ய சரீரம்னு பேர் இருக்கு. நம்மளுடைய உடம்பு திவ்ய சரீரம். நம்ம ஜென்ரேஷன் கூட கொஞ்சம் டு சம் எக்ஸ்டென்ட் இதை பண்ணுறா. ப்ராபபிளி 50% திக்ஷரம் ஒன்று, ரெண்டு இன்னொரு 50% வேறு ரெண்டு அக்ஷரமாக யூஸ் பண்ணால் கூட ஏதோ கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. இப்படி அடுத்த ஜென்ரேஷனோடத்துக்கு எந்த விதமான கேரண்டி இல்லை. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த காலத்தில் லாபடி குத்தம். ஆ, பாதியும் சமையல் கிடையாது. அந்த ரெண்டு மூணு கம்பெனிகள் இருக்குது, அது வழியாக தான் கிடைக்கும் சாப்பாடு.
ஆகவே சூத்திரங்களில் பலவிதமான சூத்திரங்கள்லையும் பகவானுடைய புராண இதிகாசங்கள்லையும் எல்லாம் என்ன சொல்லுகிறா அப்படின்னா, பகவானுடைய நாமங்களை தனியாக இருந்தோ இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்தோ சிரவண கீர்த்தனம் செய்ய வேண்டும். இது யாரெல்லாம் கூட்டமாக சேர்ந்து இந்த சத்சங்களை நடத்துறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாளோ அவங்கெல்லாம் தேவ புருஷர்கள் அப்படிங்கிறார். ஒரு காலத்தில் ரிஷிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாலோ பூர்வ யுகங்களில், அதை இந்த காலத்தில் உத்தமமான மகான்கள் அப்படிங்கிற அளவுக்கு மகர்ஷி எடுத்து சொல்லுகிறார். ஆகவே தனியாக ஜபம் பண்ணுறது, அது இல்லைன்னா நாலு பேரை சேர்த்து ஜபம் பண்ணுறது. நான் நினைத்து பார்ப்பேன்ண்டு என்னுடைய சிறு வயசு காலத்தில், என்னுடைய குழந்தை பருவத்தில் வந்து நான் உள்ள அக்ரஹாரத்தை கிராமத்தில் வாழ்ந்து வந்த அந்த கிராமத்தில் இந்த திண்ணை அப்படிங்கிறதான ஒரு இடம் உண்டு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்லியே. அங்கெல்லாம் வந்து எப்பவுமே இந்த வயசானவங்க எல்லாருமே உட்காந்து சத்கதா சிரவணம் பண்ணிகிட்டே இருப்பான். எல்லாருக்கும் அதில் படிக்க தெரியறவா கிட்டே அந்த டீமில், அதில் சில மெம்பர்ஸுக்கு எல்லாம் வந்து காது கூட ஆஃப், ஆனால் உட்காந்துட்டு இருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக. ஏதோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு தெரியறவா வந்து இந்த ஸ்தோத்திர புஸ்தங்கள் எல்லாம் வச்சு படிப்பான். எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம். தென் தே வில் கெட் இன்வால்வ்ட் ஹவுஸ் டியூட்டியில், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி உட்காந்து. இது நிரந்தரமாகவே நடந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே கதை கேட்குறதுனா அவ்வளோ பிரியம், கேட்குறது மட்டுமில்லை சொல்கிறதுக்கு ரொம்ப பிரியம். அப்படி தனியாக செய்யலாம் அல்லது நாலு பேர் சேர்த்து உட்காத்தி இந்த பகவானுடைய குணஸ்திரவங்களை செய்ய வேண்டும். மனசினுடைய சக்தி என்பது வந்து அச்சிந்தியமானது, யாராலையும் ஒரு திட்டப்படுத்தி சொல்ல முடியாது இன்னதான் மனசு பண்ணும்னு ஒரு நாளைக்கு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கிருஷ்ணன் நான் பரமாத்மா அப்படிங்கிறதான போதையை அர்ஜுனுக்கு உணர்த்துகிறார். பிறகு மகாபாரத யுத்தம் ஆரம்பமாகிறது. நீ எதை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி சைன் வர பண்ணிட்டான் கான்ட்ராக்டில். அப்புறமா ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. கர்ணன் கீழே விழுந்து கிடக்கிற நேரத்தில் இப்போ அஸ்திரத்தால் அவனை பிரயோகம் பண்ணி அவனை கொன்று விடு அப்படிங்கிறார். நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க இல்லவா எனக்கு, அந்த ப்ராமிஸ்க்காக ஆகுது பண்ணணும். ஏன் நான் பண்ணேன் அப்படிங்கிற அதைத்தான் சொல்கிறேன். உத்தம புருஷர்கள் பரம புருஷர்களுக்கு கூட மனசு மாறும். நீ மனசை திடப்படுத்தி எல்லா சத்தியத்தையும் உணர்ந்த பிறகுதான் நான் சொன்னதை எதை சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சைன் பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ யூ ஆர் சேஞ்சிங் யுவர் ஓன் வேர்டு, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். பார்த்தீங்களா, மகான்களுக்கு கூட மனசு மாற வாய்ப்புண்டு. காரணம் என்னென்னா, மனசை யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாத ஒரு காரணம் இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைவா, பஞ்சபூதங்கள் தான் மனசை வளர வைக்கக்கூடியதான ஃபெர்டிலைசர். மனசு எப்படி நமக்கு வளர்றது பெருசாகிறது அப்படின்னா, நாம் உள்ளே எடுக்கக்கூடியதான பொருள்களை பொறுத்து தான் இருக்குது. வாட் வி கன்சியூம். சப்போஸ் சத்விஷயங்களை சிரவணம் பண்ணினோமானா நல்ல விஷயங்கள் காது வழியாக போகிறது உள்ள. நறுமணம், நல்ல மனங்கள் இருக்கக்கூடியதான சுகந்த புஷ்பங்கள் திரவியங்கள், இதுலேருந்து வரக்கூடியதான மனம் நமக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஊட்டும். துர்க்கந்தம் நம்மளை வெறுப்படிக்க வைக்கும், நமக்கு பிடிக்காது, ஒரு அருவறுப்பு ஏற்படுத்துகிறது. நல்ல கானங்கள் கீர்த்தனம் பண்ணுகின்ற நேரத்தை காதால் கேட்பதனால சுகம் வரும். திட்டுறது கேட்குற நேரத்தில் கோபம் வரும். இதெல்லாம் வரதல்லவா. ஸோ சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் என்றதான இந்த அஞ்சு குழாய்கள் வழியாக மனசுக்கு உணவு செல்லுகிறது.
இந்த மனசுக்கு எப்பவுமே நல்லது மட்டும் கிடச்சிட்டு இருந்தால் தான் நல்ல நிலைமையிலே இருக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கெட்ட பொருள் உள்ளே போயிடுது அப்படின்னா மனசு மாறும். அதனால தான் சாகர நேரம் கடைசி மூச்சு இழுக்கிற வரைக்கும் மனசை நம்ப முடியாது. இது நம்ம வந்து விவேக சூடாமணியில் கற்றுட்டோம், இதே பக்தி சூத்திரத்தை இதுக்கு முன்னாடி கற்றுட்டோம். ஆகவே அச்சிந்திய ரூபமாக இருக்கக்கூடியது சிந்தனை பண்ணி ஒரு நிலையில் வரவே முடியாது. அப்பேற்பட்டதான ஒரு தத்துவம் இந்த மனசு என்பது வந்து அந்த அப்பேற்பட்டதான மனசை வைத்து கொண்டு நாம் நம்மளுடைய சாதா அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளை நாம் ஹேண்டில் பண்ணுற நேரத்துலேயும் கூட எப்பவுமே பகவானுடைய ஒரு நினைவு மனசுக்குள்ளே இருக்கணும். எப்படின்னா இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இந்த வாட்டர் ரிசர்வாய்ஸ் இருக்கே, கிணறு, குளம், ஏரி, இந்த லேக், ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எவ்வளவுதான் வற்றி போனாலும் இந்த அண்டர் பெட்டில், அதாவது எர்த்தினுடைய கீழே இருக்கிற ஒரு சின்ன வாட்டர் சோர்ஸஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீம் உள்ளே இருக்கும் எப்பவுமே, அது வற்றவே செய்யாது. அதனால் சாதாரணமாக வந்து இந்த கிணறு தோன்ற நேரத்தில் இந்த ரிவருக்கு ரிவர் பக்கத்தில் அது இல்லைனா ரிவர் ஸ்ட்ரீம் இருக்கிறதான ஏரியாவில் இங்கேயெல்லாம் கிணறு குத்திடுவான். ஏன்னா தண்ணி அஷூர்டு, எவ்வளோ ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் வெத்திட்டாது. அதை மாதிரி நமக்குள்ள பக்தி என்பது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நம்மளுடைய சிஸ்டம். உடம்புக்குள்ள ஏதோ ஒரு டைப் ஆஃப் பக்தி இருக்குது. இறைவன் பக்தி இருக்கலாம், தாய் தந்தையிடம் பக்தி இருக்கலாம், நண்பர்களிடம் பக்தி இருக்கலாம், குருவிடம் பக்தி இருக்கலாம், இறைவனிடம் பக்தி இருக்கலாம், யாரிடமோ ஒருவரிடம் ஒரு பக்தி, ஒரு சம் சார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வில் பி தேர். திருடனுக்கும் அது உண்டு, ஏத்திஸ்டுக்கும் அது உண்டு, அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஹிடன் ஜம் உள்ளே உட்காந்துட்டுருக்கு. காரணம் என்னன்னா அது வந்து ஆத்மாவை சேர்ந்த விஷயம். பக்தி என்பது வந்து ஆத்மாவோட ஒட்டி வாழ்கிறது, உடம்போடு ஒட்டி வாழ்கிறதான பொருள் கிடையாது. உடம்புக்கு மாற்றம் ரொம்ப சீக்கிரம் ஏற்படும், ஆத்மாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாற்றம் கிடையாது. இந்த சரீரம் விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகிறதுக்கப்புறமா தான் புதுசு மாற்றத்தை அது எடுத்துக்கும். அது வரைக்கும் அதுக்கு மாற்றமே இல்லை, விக்கெட் பண்ணவே முடியாது. இது ஒரு சத்தியம். ஆகவே எப்படி இந்த வாட்டர் பெட்டு அதில் இந்த பூமிக்கு கீழே தண்ணியினுடைய உறவு எப்படி இருந்துட்டு இருக்கோ அது மாதிரி நமக்குள் நம்மளை தெரியாமலே ஒரு பக்திங்கிறதான ஒரு ஸ்ட்ரீம் இருந்துகிட்டே தான் இருக்குது. மாயினுடைய ஆதிக்கத்தினால மாயை நம்மளை ஆட்சி செய்கிற நேரத்தில் இந்த உணர்வு நமக்கு வராது, நம்ம மறந்தே தான் வாழ்வோம். பக்தியும் ஆனந்தமும் சுகமும் இறைவனும் எல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடியவர் என்கிறதான அந்த போதை, அந்த உணர்வு நமக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாளத்த சாதனையினால்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப நீ சிரமம் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறார். எப்பேற்பட்டதான காரியத்தில் நாம் ஏற்படுற நேரத்துலேயும் பகவானிடம் ஒரு மைண்டை வச்சுட்டே பண்ணு. அதாவது ஒரு மனைவி மனைவியாக இருக்கிற வரையில், அதாவது தாய் என்றதான பட்டம் கிடைப்பதற்கு முன் மனைவியாக இருக்கிற வரையில் அவங்க வந்து கணவனிடம் 100% மனசை கொடுத்து வாழறான். அதே மனைவி ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு அந்த மனசு ரெண்டாக பிரியறது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு குழந்தை, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு கணவன். ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆல்சோ ஹேப்பனிங் த சேம் வே பாடியில். எந்த நேரத்திலையும் எந்த இன்வால்மெண்ட்லேயும் ஒரு அம்மாவோட மனசு பாதியும் அந்த குழந்தை என்ன பண்ணுறது, குழந்தைகிட்ட எப்படி இருக்குங்கிறதானத்திலே தான் இருக்கும். அது ஒரு நாளைக்கும் அழிக்க முடியாது. அவங்கள எங்கே போய் உக்காத்தினாலும் மைண்டு பூரா அதில் தான் இருக்கும். சாஸ்திரத்தில் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறார்கள். இந்த ஆமை இருக்கு பாருங்க, டோர்டாய்ஸ், அது வந்து முட்டை எங்கே போட்டு வைக்கும், இந்த மணலை நல்லா குழி பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு சமுத்திரத்துலேயே இல்லை லேக்குலேயே வந்து உள்ளே எங்கேயோ போயிட்டுருக்கும்.
ஆனால் மனசு பூராவும் இந்த வெளியில் இருக்கிறதான முட்டையில் தான் இருக்கு. அது வழிதான் அது பெருசாகணும் அந்த முட்டை. மற்ற இதர ஜாதிகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அத மாதிரி நாம் எந்த தொழிலில் ஏற்பட்டாலும் ஒரு போர்ஷன் ஒரு போர்ஷன் ஃபுல்லாக மனசை கூட கொடுக்க சொல்லலை. ஏன்னா அந்தளவுக்கு ஆயிட்டில்லை. அப்போ ஏற்பட்டதான் நிலைமையில் தான் ஃபுல் மனசு இறைவனுக்கு கொடுக்க முடியும். அதனால் ஒரு போர்ஷனையாவதும் நாம் ஒதுக்கி இது இறைவனுக்காக இருக்கட்டும் அப்படின்னு வச்சு விடணும். இதை நிரந்தரமாக ஒருவன் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இந்த இறை சிந்தனை மட்டுமே பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ நாரத ரிஷி என்ன சொல்லிக் கொடுக்காரு அப்படின்னா, நமக்கு வந்து பகவானை கூப்பிடறதுக்கு ஃபார்மாலிட்டிஸு பஞ்சகச்சம் முத்திரியம் போட்டு தலையிலேருந்து மேல் வரைக்கும் எல்லாத்தையும் வாரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்படி இதெல்லாம் சும்மா ஊரே மாத்திர விவகாரம். லீவ் ஆல் திஸ் அசைட். இதுக்கும் ரியல் பக்திக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாம் வேஷ பக்தி, இது ஒரிஜினல் பக்தி. புரியுறதா? மோஸ்ட் ஆஃப் த மகான்களும் பகவான் அட்டெண்ட் பண்ணது கௌபீனத்தை உடுத்திட்டு தான், பஞ்சகச்சத்து கட்டின்னு அல்ல. இது வைதீகத்துக்கு சேர்ந்தது. வைதீகம் எல்லாம் கம்ப்ளீட்டாக 100% வந்துட்டு செல்ஃபிஷ். வைதிக கர்மாவில் பண்ணுற அத்தனை கர்மாவையும் பாபத்தை போக்கிக்கிறதுக்கு, ஏதாவது எத்கிஞ்சது வாங்கிக்கிறதுக்கு தான். நமக்கு ஒன்று வரணுமானா எவனா ஒருத்தர் லூஸ் பண்ணணும். காமன் தியரி வேர்ல்ட்லேயே, சம்படி ஹாஸ் டு லூஸ் தென் ஓன்லி சம்மன் வில் கெயின். இருக்கிறது ஒன்று தான். பேங்கில் ஐதர் கிரெடிட் லெட்டர் போகும் இல்லைன்னா டெட்டர் லெட்டர் போகும், ரெண்டு லெவலும் ஒன்று தான் இருக்குது. ஓன்லி திங் தே ஹாவ் டு பேலன்ஸ் பிட்வீன் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ், சேம் வே. ஸோ நாம் வந்துட்டு இந்திரங்கிட்ட கூப்பிட்டு இதை கொடுப்பா அதை கொடுப்பா அப்படின்னா இந்திரன் காப்பா என்ன, எனக்கு என்ன வைக்கிறாய் முதல்ல? முதல்ல எனக்கு என்னது? உனக்கு அவிர் பாகம் என்னது? 8 கவலம் உனக்கு ரைஸு. அப்போ சூரியன் காப்பா நான் என்ன இழிச்ச வேணா, எனக்கு என்னது? சரி உனக்கு 12. அப்போ அக்னி பகவான் காப்பார், இவாள் கொண்டு கொடுக்குறதே நான் தான், முதல்ல எனக்கு போடு. ஓ அக்னியே இதென்ன மாமா, அக்னியே சுவாஹா, முதல்ல அக்னிக்கு போடு. அப்பா சி எவ்வரி ஒன் இஸ் ஓன்லி ஃபார் த செல்ஃபிஷ் கெயின். அது இவாள் கொடுக்குறதெல்லாம் எதுக்காக? என்னுடைய இந்த பாவம் போனோம் அந்த பாவம் போனோம் பக்கத்தாத்து மாமாவோட பாவம் போனோம் எல்லாம் சொல்லித்தான் போடுறான்ல. யார் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் இது பகவானுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி ஒரு சின்ன அக்ஷதம் கூட போடுறதில்லை. இட்ஸ் அ பியோர் செல்ஃபிஷ் கேம். அதனால தான் வைதிகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வை புத்த மதம் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ்? பிகாஸ் தே ஹேட் வைதிகம். திஸ் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். உனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கிறதோ அதுக்கு அவன் முன்னாடி உண்மையினா நடக்கிறாய். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். என்னதுக்கு தெரியுமா? முன்னே காலத்தில் எல்லாம் யாக எட்டம் வழியாக அத்தனை பேரும் திக்பாலகர்கள் இவங்களுக்கு தான் பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தா. அக்னி பகவானுக்காகவும் இந்திரனுக்கும் திவாவுக்கு ராத்திரிக்கு உஷஸுக்கு அருணனுக்கு வாஜஸ்பதிக்கு பிருகஸ்பதிக்கு இப்படி வரிசையாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா. அதில் அத்தனை பேருடைய சீஃப் ஆறு இந்திரன். இந்திரன் வாஸ் ட்ரைங் டு ஆக்ட் ஸ்மார்ட் வித் கிருஷ்ணன். கிருஷ்ண பகவான் என்ன பண்ணார்? இந்த கோவர்தன கதை யாருக்கான்னு தெரியுமோ? இந்த கோவர்தன கதையில் என்ன வருது முக்கியமான? இந்திரனோட அகங்காரத்தை தோக்கடிக்கிறார். எல்லாம் நான் இருக்கிற வரையில், இந்த கிருஷ்ணா என்றதான நாமம் இருக்கிற வரையில், பகவான் என்றதான தத்துவம் இருக்கிற வரையில், இனிமேலிருந்து அவங்களுக்கு இவங்களுக்கு யாருக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எல்லாம் எங்கிட்ட கொடுத்தா போகிற நான் ஐ வில் ரீச் டம் இன் ரைட் வே. எக்ஸஸ் கொடுத்தா அவர்களுக்கு அகங்காரம் வரும், கம்மியாக கொடுத்தா கோபம் வரும். அதனால் எனக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு. நம்மள ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் கூட, ஒரு 4 குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்குள்ள நம்ம போகிறத இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு போனால் கூட எல்லாம் குழந்தைகள்கிட்ட கொடுப்போம் ஃபார்மாலிட்டிக்கு. அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவா? எல்லா அம்மா அப்பாக்கிட்ட கொடுத்துரு குழந்தைகளா, அவங்க அம்மா அப்பா பார்த்து தருவா உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எவ்வளோ தங்கலாம் எவ்வளோ தங்க எல்லா தின்ன வச்சதுக்கு அப்புறமா மேலே போய் நிற்கும். ஆமாம் இல்லைவா? திஸ் இஸ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லைவா? இதைத்தான் பகவான் எடுத்து சொன்னார்.
ஆகவே பத்து இடத்துல போய் தேடவே வேண்டாம், ஒரே ஒரு இடத்துல வா. சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. அந்த ஏகத்துவத்தை நாம் அடையாமல் நானாத்தத்தில் இருந்தோமானா அபூர்ணமாகவே தான் இருப்போம். ஏகத்துவத்தில் வந்தால் மட்டும்தான் பூர்ணத்துவமாக முடியும். டைவர்சிஃபைட்ல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் டைவர்சிட்டிக்கு மதிப்பு மரியாதை. அது இல்லைன்னா அந்த அப்பேற்பட்ட டைவர்சிட்டி நம்ம யூஸும் கிடையாது. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் ஈவன் இன் இந்தியா டுடே. டைவர்சிட்டினால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது, அடிச்சுக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும், அதனால் யூனிட்டி வராது. அதே நேரத்தில் ஒரு கொள்கை இருந்தால் யூனிட்டி வேகமாக வரவும் செய்யும். இப்போ ஏற்பட்டதான ஒரு ரகசியத்தை அந்த மனசினுடைய ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிறவர. ஃபுல் மனசில் எனக்கு வேண்டாம், நான் இருக்கே எனக்காக நீ செய்கிறாய், என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீ செய்கிறாங்கிறதான அளவுக்காவது உனக்கு ஒரு நம்பிக்கையும் ரெஸ்பெக்டும் இருந்தாலே போரும், நீ செய்யக்கூடியதான எந்த விஷயமும் என்னை வந்து சேரும். இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பல்லு வலி இருக்கிறவா, பல்லு வலி இருக்கிறவனுக்கு வந்து சதாசரவ நேரத்தில் அவனோட மைண்டு பல்லில் இருக்கும், குளிக்கிறதையும் பல்லு வலி ஞாபகம் இருக்கும், படுத்துவங்கிறதையும் பல்லு வலி ஞாபகம் இருக்கும், சினிமா பார்க்கறது ஞாபகம் இருக்கும், இது போகாது, இந்த பல்லு வலி உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இந்த இறைவனின்றதான ஒரு மகத்துவத்தை நான் எப்போ சொல்கிறது உண்டு, பூஜைக்கு உட்கார நேரத்தில் சம்டைம் சில பேருக்கு உட்கார முடியாது, இடுப்பு வலிக்கும், சில பேருக்கு கால் வலிக்கும், கை வலிக்கும், ஏதோ ஒரு பாட்டு வலிக்கும். ஜெனரலாக அவ்வளோ சீக்கிரம் கை கட்டி வாய் பூத்தி இப்படிலாம் உட்கார முடியாது. இது கொஞ்சம் ஜென்மாக்கள் நிறைய இந்த மாதிரி யோகா பண்ணியிருந்தவங்க தான் வரும் அது அவ்வளோ ஈஸியாக. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த போர்ஷன் வலிக்கிறதோ அந்த இடத்துல ஒரு பகவத் பிரதிஷ்டை பண்ணிடுங்கோ. புரியறதா? கணபதி உபாசகர் வச்சுக்கோங்களேன், கணபதி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனோட தொடை எப்பவுமே வலிக்கும் அப்படின்னா அந்த இடத்துல பகவானை கொண்டு போய், ஏன்னா அவன் மைண்ட் எப்பவுமே இந்த தொடை வலியில் தான் இருக்கும். சில பேர் பல்லு வலி அப்படின்னா எப்போ இந்த பல்லு வலியில் தான் இருக்கும். அந்த இடத்துல பகவானை பிரதிஷ்டை பண்ணிவிடும். ஸோ இந்த பல்லு வலி ஞாபகம் வர டைமில் கணபதி ஞாபகம் வரும். இந்த மைக்ரேன் இருக்க வாழ்க்கை ஒரு சைடில் தலைவலி எப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய இஷ்ட தேவதையை கொண்டு பிரதிஷ்டை பண்ணுறது. ஏன்னா இதை மறக்கன்னு நினச்சா கூட மறக்க முடியாதுன்னு தலைவலியை வந்துகிட்டே தான் இருக்கும். அது நிரந்தரமாக நமக்கு ஒரு வேளை உடம்பு வலிக்கிறது அப்படின்னா ஒன்றும் கூச்சப்பட வேண்டாம், நல்லது. பிகாஸ் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிறதுன்னு அர்த்தம். இப்போ கம்ஃபர்டபுளாக உட்காந்தா உடம்பு வலிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்தா உடம்பு வலிக்கிறது அல்லவா? அப்போ யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ஃபர்டபுள் அண்ட் அன்கம்ஃபர்டபுள். அதுபோல் ஒரு மனுஷனுக்கு எங்கேயாவது ஒரு உடம்பு வலிக்கிறது அப்படின்னா தான் தன்னுடைய உடம்பு தேகஸ்மரணையை மறந்து பகவத்ஸ்மரணைக்கு போகிறது உடம்புன்னு அர்த்தம். ஆகவே வலிக்காமல் இப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காந்து அப்படின்னு நம்ம பெரிதாக பெரிய தண்ணி நினச்சிக்க வேண்டாம். வலிக்கிறதுனா தான் ரொம்ப நல்லது. தன்னை விட்டு செல்லறது இந்த ஜீவன், அந்த இறை சக்தியை நோக்கி செல்லுகிறதுன்னு அர்த்தம். அடுத்ததாக இன்னொரு ஈஸியஸ்ட் மார்க்கத்தை சொல்கிறார். ரொம்ப சைலண்டாக இருந்து நாம ஜபத்தை செய், அதனால் உனக்கு ரொம்ப ஈஸியாக பகவஸ்மரணை உன்னிடம் நிரந்தரமாக இருக்க விரும்பும். எதற்காக ரொம்ப சைலண்டாக இருந்து நாமஸ்மரணை பண்ண சொல்கிறா தெரியுமா? இந்த மனசு கண்டடத்துல ஓடி போகிற ஒரு பொருளாச்சே, டென்ஷன்ஸ் அதே மாதிரி கண்டடத்துக்கு ஓடி போயிட்டே இருக்கும், எதை எப்படி சால்வ் பண்ணா அப்படிங்கிறதுக்காக. அந்த நேரத்திலெல்லாம் ரொம்ப நிதானமாக கொஞ்சமாக சைலன்ஸில் எல்லோரும் ஒதுங்கிடுவா. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து நம்ம கண்ணையும் காதையும் நாக்கி மூக்கி எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டோம் வச்சுக்கோங்களேன், எங்கே வேணால் அது போய் மேய்ஞ்சிட்டு வரும். அப்படி மேயக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு கண்டத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் அதுக்காக? கண்ணு கண்ட இடத்துலையும் போய் மேயக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும் அதுக்காக? கண்ணை மூடணும். வெரி சிம்பிள், கண்ணை மூடணும். கண்ணை மூட முடியும், அட்லீஸ்ட் காது கேட்காத சொல்ல வைக்க முடியுமா? அது கேட்கத்தான் செய்யும்.
ஸோ சிலதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும், சிலது பண்ண முடியாது. ஆனால் காதும் கேட்காத ஒரு நிலை ஏற்படும். பரிசுத்த மகாராஜாவினுடைய கதை எப்படி உற்பத்தி ஆகிறது? டீப் தியானத்துக்குள்ளே போனவனுக்கு இந்த பஞ்சேந்திரியங்கள் ஆஃப் ஆகிடும். ஏன்னா அங்கே இந்திரனுக்கு வேலையில்லை. ஈஸ் கான் பியாண்ட் இந்திர லெவல். அந்த டீப் கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா எதுவுமே கேட்காது. சப்த ஸ்பர்ஸ் ரூப ரசகந்தம் எல்லாமே அவுட். ஸோ அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிரூபித்த ரொம்ப மகர்ஷிகள் மகான்கள்லாம் இதே உலகத்தில் இருந்து போனவங்க தான். ஸோ டு அச்சீவ் தட் ஒன் மஸ்ட் ட்ரை. அதனால தான் சொன்னார், ஒரு மனிதன் வந்து ரொம்ப சைலண்டாக உட்காந்து நாமஸ்மரணை பண்ண 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 என்ன ஆகும்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்ம உடம்பில் இருக்கிறதான அத்தனை பொருள்களும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னத்தை கேட்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன, வாட் வி ஆர் அண்டர் கோயிங், நன் ஆஃப் தீஸ் சில்ட்ரன் ஆர் லிஸ்னிங் டு அஸ். எந்த சில்ட்ரன்? பிறந்த குழந்தைகள் கிடையாது. இந்திரியங்கள் எல்லாம் நம்மளுடைய குழந்தைகள். முன்னாடி படித்தோம் அல்லவா, இதுக்கு முன்னாடி ஒரு சூத்திரத்தில், குறியாது சர்வாணி கர்மாணி மதர்த்தம் சனகை ஸ்மரன் மையர்ப்பித மனச்சித்தோ மத்தர்மாத் மனோரதிஹி. யோகானுஷ்டானத்தினால ரொம்ப கஷ்டமாக இருக்கு பகவானே, கை காலெல்லாம் வலிச்சு விடுங்கிறது, இவன் இந்த ஆசனத்தில் உட்காரு அந்த ஆசனத்தில் உட்காரு அப்படி ரொம்ப படுத்துறா அப்படின்னு உத்தவர் வந்து பகவான்கிட்ட கேட்குறார், என்ன வழி இதுக்கு ஒரு உபாயத்தை சொல்லி கொடு. ரொம்ப நேரம் சுகாசனத்தில் உட்காந்தா சுகாசனம் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் ப்ராப்ளம், வீராசனம் அதுலேயும் ப்ராப்ளம், பத்மாசனம் அதுலேயும் ப்ராப்ளம், எல்லா ஆசனங்கள்லேயும் மூக்கப்பிடி அப்படி எவ்வளோ தான் மூச்சு பிடிச்சிருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான உபாசனையாக எனக்கு படுறது. ரொம்ப ஈஸியான மார்க்கம் எதா இருந்தால் சொல்லி கொடு ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி உருவாச்சு அப்படின்னா அஞ்சு முக்கியமான க்வெஸ்சன்ஸ்ல இருந்தால் உருவாகிறது. என்னெல்லாம் அது? கிம் ஏகம், கிம் ஏகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம். அடுத்தது மா சுபம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே சந்து தர்ம சம்சார பந்தனாது. அவ்வளோதான் விஷ்ணு சஹஸ்ரநாம டெலிவர்ட். ஸ்லோகத்திலிருந்து ஸ்லோகமானது ராமாயணம். ஒரே ஒரு சோகம், துக்கமான ஒரு சென்டென்ஸு பிகம் எ பெரிய ராமாயணம். அதே மாதிரி ஒரு சின்ன சஃபரிங்கிலிருந்து உருவானது பாகவதம். வேதவியாசர் ரெண்டு கையும் கலையில் வச்சுன்னு உட்கார்றார், பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல். 18 புராணம் பண்ணியாச்சு, 18 உபபுராணம் பண்ணியாச்சு, எக்கச்சக்கமான சூக்த சம்ஹிதகள் அது இது பிரம்மசூத்திரம் என்ன சூத்திரம் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஹி வாஸ் நாட் ஃபைண்டிங் பீஸ் ஆஃப் மைண்ட். சஞ்சார மார்க்கம் லோக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் தேவரிஷி நாரதர். சகல குசல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதோஸ்மி. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர். கீழே பார்த்தா வியாசர் தலையில் துண்டை போண்டு உட்காந்துருக்கார். சமுத்திர தீரே ஆசீத் கீழறங்கி வர, வியாசா ஏன் இவ்வளோ பெரிய கவலை, என்ன ஆயிடுது போனக்கு? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வைபிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. அப்பேற்பட்டதான உனக்கு துக்கமா? எங்கிருந்து வந்தது? எதற்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கேட்குறார். குருநாதான என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், ஐ எம் நாட் ஃபைண்டிங் பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ்ங்கிறது எனக்கு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் உபாயம் சொல்லி கொடுக்குறார். ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய பாகவதம் என்றதான உத்தமமான கிரந்தத்தை நீ நிர்வச்சனம் பண்ணு, உனக்கு எல்லா விதமான சுக சந்தோஷத்தையும் நீ அடைவாய், எந்த பிரச்சனையும் இருக்காமல்.
பரமபதத்தை அடையக்கூடியதான வாய்ப்பு ஏற்படுது. அப்படித்தான் பாகவதம் உருவாகிறது. இப்படி எல்லாமே மனிதனுடைய மனசுக்கும் சரீரத்துக்கும் சுகம் கிடைக்கணும் என்பதற்காகவே தான் இந்த பக்தி மார்க்கங்களும் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாமே கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் இருக்கிறதான ரியாலிட்டி. ஆகவே யோகா அஷ்டாங்க யோகங்களும் பிராணாயாமம் போன்றதான பெரிய 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 காரியங்கள்லாம் எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஈஸியான வழி சொல்லி கொடு அப்படிங்கிற நேரத்தில் அதுக்குத்தான் சொல்கிறார் அவர், எல்லாத்துலேயுமே சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பிரஜா, எல்லாத்தையும் விட்டுடு. எனி திங் அண்ட் எவ்ரி திங் யூ டூ என்னுடைய திருப்திக்காக நீ செய்கிறாய், எனக்காக செய்கிறாய், நானே தான் உனக்கெல்லாம் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு எல்லாத்தையுமே என்ன சமர்ப்பணம் பண்ணி பண்ணாயானா உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். அல்லாமல் வேறு எந்த வழியும் இல்லை அப்படிங்கிற, தட்ஸ் ஈஸியஸ்ட் வே. நிறைய பேர் பார்த்துருக்கேளோ எந்த வேலை பண்ணுற நேரத்துலேயும் பகவன் நாமாவை சொல்லிகிட்டே தான் பண்ணுவாங்க. ஸோ நல்லது கெட்டது அது இது எதுவுமே கிடையாது. எப்போ பாரு சதாசர்வ நேரமும் பகவத் தியானம் பகவன் நாமாவை சொல்ல சொல்ல அதில் நாம் இணைந்து விடுவோம், அதோடு சேர்ந்து சிங்க்ரனைஸ் ஆகிடுவோம் நாம். அதுக்கப்புறமா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது. ஆகவே ஒரு மனிதன் லௌகி காரியங்களில் ஏற்படுற நேரத்துலையும் பகவன் நாமாவை சொல்லிகிட்டே செய்கிறதுனால அந்த செயல் பூராவும் என்னுடையதாகிறது, நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிறேன், நீ அல்ல. உன்னுடைய செயலுங்கிறது எதுவுமே இருக்காத அப்புறமா எல்லாம் என்னுடைய ஆகிறது. ஸோ லௌகி காரியங்களில் ஏற்படுற நேரத்தில் கூட மனசா பகவஸ்மரணமும் நாமகீர்த்தனமும் நிரந்தரமாக செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான். 38வது சூத்திரம், முக்கியதஸ்து மகத்கிருப்பை மகக்கிருப்பையை வா பகவத் கிருபாலேசாத் வா. இதில் முக்கியமானது மகான்களுடைய கிருபையும் பகவானுடைய அனுகிரகமும். ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, மகான்களுடைய கிருபை வந்து ரொம்ப அதிகம் பெருசு, பகவானுடைய கிருபை என்பது வந்து ரொம்ப கொஞ்சம் போரும். இப்போ 1:1000 ஆட்டமா, 1000 மகான்களுடைய அனுகிரகமும் ஒரு பகவானுடைய அனுகிரகம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு அர்த்தம். பட் தட் இஸ் நாட் த ரியல் மீனிங். த ரியல் மீனிங் என்ன அப்படின்னா, பகவானுடைய அனுகிரகம் பகவான் அனுகிரகம் பண்ணுன்னு விரும்புறது ஒன்றாக இருந்தால் மகான்களுடைய அனுகிரகம் 1000 இருக்கும்னு. மகான்கள் தான் தங்களோடு சேர்ந்து பிறந்திருக்கக்கூடியதாக அனைத்து ஜீவராசிகளும் இறை பதத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவா. ஆனால் பகவானை பொறுத்தவரையில் பகவான் வந்து கொஞ்சம் கஞ்சூசு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரெக்ரூட் பண்ணுறவர். எனக்கு இன்னும் 1 மட்டும் போரும் பக்தனா, அதாவது பகவானுடைய இன்டர்வியூவில் பாஸ் ஆகணுமானா யூ ஹாவ் டு பி 100 out of 100. அதே நேரத்தில் மகான்களுடைய எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு 50 40 30 80 90 எதானாலும் பரவாயில்ல, தே வில் ஸ்டில் அட்மிட் யூ. புரியுறதா? இந்த மகத்துவம் எப்படி வரும், பெரிய மனசை எப்படி உருவாக்க முடியும், நிறைய நிகழ்ச்சிகளின் வழியாக, நமக்கு சொந்தம் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நாம் அதை பண்ணலாம். நம்மளுடைய இந்த சத்சங்கம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு டூர் போயிட்டு இருந்து பாருங்க, கைலாசம் சாரதாம் அப்படி இப்படின்லாம். சில பேருடைய அபிப்பிராயம், வயசானவா உடம்பு சரியில்லாதவா இவாளையெல்லாம் ஏன் கூட்டிகிட்டு போனோம், வரல கூப்பிட்டு போனால் ப்ராப்ளம் இல்லைவான்னு சில பேருடைய அபிப்பிராயம் இருந்தது. நான் ஒரே ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொன்னேன், என்னன்னா, ஆரோக்கியம் இருக்கிறவா ஆரோக்கியம் இல்லாதவாளை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னா அவங்களை எப்போ தான் யார் தான் கூட்டிகிட்டு போவா, எப்படி தான் கூட்டிகிட்டு போக முடியும்? புரியுறதா? அதை மாதிரி மகான்கள் வந்து எப்பவுமே எல்லாரும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவா. இன்ஃபேக்ட் மகான்கள் தான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாரையுமே பகவத் பதத்தில் கொண்டு சேர்க்குறவா. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அனுகிரகம் பண்ணுவார், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூ, செல்வாக்கு இல்வாக்கில் நடக்காதுங்க,
தகுதிக்கேற்ற மாதிரி மட்டும்தான் எனக்கு செலெக்ஷன் கிடைக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கு பகவானை பொறுத்த. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் முக்கியதகா. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மகத் மகத்கிருபாயா, மகான்களுடைய கிருபை. அதை தவிர்த்து பகவத்கிருபாலேசாது, பகவானுடைய கிருபையும் இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு பக்தி உண்டாகும். ஒருவனுக்கு பக்தி வந்தது அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு முக்தி கிடைக்கும். ஏன்னா பக்தி கிடைத்தவனுக்கு தான் முக்தி, பக்தி இல்லாதவனுக்கு முக்தி கொடுத்து பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு சிஸ்டம். விஷயத்தியாகம், சங்கத்தியாகம், அவ்யாவிருத்த பஜனம், இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் வந்து சொந்தம் பிரயத்னத்தினால் ஒருவன் அடைய முடிகிறது. ஆனால் பகவானுடைய பிரேமம், பகவானுடைய அனுகிரகம், மகான்களுடைய கிருபை, மகான்களுடைய அனுகிரகம் என்பது வந்து நம்மளுடைய பிரயத்தனம் இல்லாமே கிடைக்கக்கூடியது. சுய பிரயத்தனம் இல்லாமல் கிடைக்கக்கூடியது. இதுதான் பெரிய தப்பு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நிறைய மகானங்கள் நம்ம போனதுக்கு அப்புறமா தான் நம்மளை அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு, தப்பு. மகான்கள் உட்காந்து தியானம் பண்ணுற நேரத்தில் நிறைய லிஸ்ட் இப்படி வந்து போயிட்டே இருக்கும். பிரத்யக்ஷமாக பார்க்கலாம், தெரிஞ்சவா தெரியாதவா அவங்க இவங்க எல்லாம். நம்ம எல்லாம் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லுவோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அந்த ஒரு வார்த்தை போரும். உலகத்திற்கிற அனைத்து ஜீவராசிகளும் சுக சௌக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இது அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியுமா பக்கத்தா மாமாவை தெரியுமா, வி டோன்ட் எனி ஆஃப் தோஸ் பீப்புள், பட் நம்ம அவங்களுக்காகவும் சொல்லிட்டோம், தெரிஞ்சுட்டா சொன்னோம். அதை மாதிரி ஸோ ஒரு ஒரு சிட்டிக்குள்ள இன்ன ரவுண்டு இந்த வெலாசிட்டிக்குள்ள ஒரு மகான் அவதாரம் எடுப்பார். இது பகவான் கொடுக்குற அப்பாயின்மெண்ட்ஸு. இந்த 25 பிராகாரத்தில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நீங்கள் படித்து பார்த்துருப்பீள், மணித்தீபத்தில் வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பராசக்தி என்ன ஹேண்டில் பண்ணுறப்ப ஒன்லி டெப்யூட்டேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் தேர். பக்த ஜனங்களுக்கு வந்து டியூட்டி கொடுக்கறது அந்த இடத்துல வேலை. அதனால அந்த இடத்துல சர்வானுல்லிங்க சாசனா ஸ்ரீ சக்கர ராஜன்லையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரின்னு பேர். நீ இப்போ இந்த உடல் உலகத்தில் இந்த சொசைட்டியில் நீ வந்து மகான், நீ அங்கே போயிட்டு பகவத் பிரசாதம் பண்ணு, பக்தி ஆராதனை பண்ணு, மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுறவங்களுடைய துக்கத்தை எல்லாம் நிவாரணம் பண்ணு, உனக்கு எக்ஸ்பைஸ்டு அனுக்கிறதா கொடுத்துருக்கு. இது இஸ் எ பேசிக் இம்ப்ரெஸ்ட் அக்கௌண்ட், உன் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் போ, இவன் அனுப்பிச்சு விட்றா. இந்த ராஜ்யத்துக்கு நீ இப்போ அந்த ராஜ்யத்துக்கு நாம் போ, இந்த ஷீ டிஸ்பர்ஸ் அண்ட் கீப் இட் எவ்ரி திங் ரெடி. அவங்களோட டியூட்டி என்ன, ஜனங்களுடைய பிரச்சனையிலிருந்து உத்தாரணம் பண்ணி அவங்களுக்கு நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுப்பது, இது அவங்களுக்கு வேலை. அவங்க பண்ணி பர்ஃபெக்டாக அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தாலானா அவங்களுக்கு இன்னும் பெட்டர் பொசிஷன் கிடைக்கும். அப்படி நிறைய பேருக்கு பெட்டர் பொசிஷன் வந்தது அப்புறமா தான் ஒரு நாளைக்கு இந்திர பதவி கிடைக்கிறது. இந்த 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் மட்டுமல்ல இந்திர பதவி, இந்த 100 அஸ்வமேத யாகம்னு யாகங்கள்லேயே பெரிய யாகம் அஸ்வமேத யாகம். யாகங்கள்லேயே பெரிய யாகம் அக்கார்டிங் டு வேதம் அஸ்வமேத யாகம்தான் நம்பர் ஒன். அஸ்வமேத யாகம் இஸ் நத்திங் பட் ஏ பொலிட்டிக்கல் கேம் ஆல்சோ, இஸ் அ பொலிட்டிக்கல் யாகயத்னம், நார்மல் கிடையாது. இப்படி ஒவ்வொரு பொசிஷன் அச்சீவ் பண்ணுறது எப்படின்னா அவங்களுடைய முயற்சி, நல்ல குட் கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல பொசிஷனில் போய் சேர்க்க முடியும். பகவத் பிரேமம் ஒருவனுக்கு உருவாகிறது இறைவனுடைய காருண்யத்தினால. அந்த காருண்யம் முக்கியமாக நமக்கு வந்து சேருகிறது யார் வழியாக அப்படின்னா மகத்துக்களினுடைய அனுகிரகத்தினால. மகான்கள் தான் இந்த பகவானுடைய கருணையும் பிரேமத்தையும் கதை ரூபமாகவும் கான ரூபமாகவும் உபதேச ரூபமாகவும் பக்த ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள்.
இப்போ நமக்கெல்லாம் யாராவது பகவான் யாரு இல்லை பாகவதம்னு என்னான்னு யாருக்காவது சொல்லி தரலன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்லி தந்ததுனால என்ன ஆகும்னா நிறைய பேர் முக்தி மார்க்கத்துக்கு போயிடுவா, நிறைய பேருக்கு பக்தி பெருசாகும், நிறைய பேர் பாதி பிரச்சனைந்து ஆட்டோமேட்டிக் அவளே வந்து செல்ஃப் கிளீனிங் பண்ணி வெளியில் வந்துடுவா. எல்லாத்துக்கும் ஏன் கன்சல்டன்ட்கிட்ட போனங்கிற அவசியம் கிடையாது. பாதி விஷயங்கள் என்ன பண்ணிடா தெரியுமா, எல்லாம் என்னுடைய பகவான் பார்த்து பேசாமல் இரு, ஒன்றும் கவலை இல்லை, எதை வந்தாலும் பரவாயில்ல என்னுடைய பகவான் பார்த்துப்பார். திருடமான ஒரு நம்பிக்கை. அது எப்படி வந்தது? முன்னாடுத்த சூத்திரங்களில் படித்தோம் எப்படி வந்தது அப்படின்னு. நிறைய பேருக்கு நடக்கக்கூடியதான அனுபவத்தை சாட்சியமாக வைத்து கொண்டு அதே மார்க்கத்தை நாம் நடந்து வந்தோமானா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக மேலே. இப்போ குழந்தைகள்லாம் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறா? நிறைய பேர் 10 வருஷம் எக்ஸாமினேஷன்ஸுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்தோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போய் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க. டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறது இல்லை, சுயமுயற்சியில் எதுவும் படிக்கிறது இல்லை. 10 வருஷத்தை எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் அதையெல்லாம் பண்ணி முடிச்சுடுறான், அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. எப்படி இது? அவங்களுடைய அனுபவத்தை இவன் தனக்குள்ளே எடுத்துக்கிறதுனால தனக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது. மாணிக்க வாசகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், தியாக பிரம்மம் ரொம்ப கஷ்டப்பட்டார், பிரகலாதன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்களுடைய அந்த சரித்திரம், அவங்க பண்ணதான சரண்டரன்ஸு, அவங்க படித்ததான தத்துவங்கள், இதையெல்லாம் பேஸ் பண்ணி வெந்தி அச்சீவ்டு எக்ஸ்பைசிட் பொசிஷன், அது நமக்கு மாதிரியாகிறது. நமக்கு நம் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுற நேரத்தில், ஒருவேளை ஹரிச்சந்திரனுக்கு வந்ததான நிலைமை எனக்கு வந்திருக்கோ, இப்போது ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு, நான் பொய்யை பிடிக்கணுமா சத்தியத்தை பிடிச்சிக்கணுமா? நான் ஐ பீன் கிவன் திஸ் சான்ஸ், விச் ரூட் டு ஃபாலோ? இந்த மாதிரி நிலைமை ஏற்படும். ஸோ மகான்களுடைய வாழ்வே நமக்கு பல நேரங்களிலையும் உதாகரணமாகிவிடும், நமக்கு வழியாக வழிகாட்டியாக இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார். அதனால் இறைவனுடைய காருண்யம், மகான்களுடைய கிருபை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாகிறது. அத்தனை பேருடைய, அத்தனை மகான்களுடைய, பகவத்பக்தர்களுடைய சரித்திரம் அல்லது அவங்களுடைய வாழ்வை வாழ்வில் நடந்திருக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்குற நேரத்தில், மகான்கள் பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறதும் அனுகிரகம் பண்ணியிருக்கிறதும் கையும் கணக்கும் இல்லை. இப்போ பரமாச்சாரியார் எத்தனை பேர் அனுகிரகம் பண்ணுறார், எத்தனை பேர் பார்த்துருக்கா? ஏற்கனவே எங்கள் அப்பா கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னார் ஸ்பெசிஃபிக்காக, அவன் 5வது பையனை வர சொல்லி என்ன வந்து பார்க்க சொல்லி, அப்படின்னா போய் பார்த்ததே கிடையாது. அவர் எனக்கு பார்க்க தோணுதும் கிடையாது, ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். ஸோ நான் லலிதாசாஸ்திரநாமம் வந்துட்டு அர்த்த வியாக்கியானம் எல்லாம் பண்ணி ஆடியோ வந்து கேசட் பண்ணி அப்புறமா மடத்தை குறிஞ்சது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்தனுச்சான், அவங்களுடைய பிளெஸ்ஸிங்காக, அந்த அத்தாரிட்டேட்டிவ் அக்செப்டட். நாம் டிஸ்கிரைப் பண்ணதானத்தை வந்து அக்செப்டட், இட்ஸ் ஓகே. எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கோமா? இல்லை. இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன், ஒரு பிளெஸ்ஸிங். இப்போ நடக்கிற யூடியூப்லெல்லாம் இதுதான் நடக்கிறது அல்லவா? இப்போ நிறைய இடங்கள் இது மாதிரி சத்சங்காதிகள் பிரபாஷங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இதையெல்லாம் கேட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்கிறா சில மார்க்கங்களை அல்லவா? இப்போ ஒரு அம்மா வந்து கேட்டு எழுதியிருந்தா அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்கா, நீங்கள் யூடியூப்பில் மந்திரங்கள் நியாசங்கள் சொல்கிறீங்களே, இதை எடுத்துண்டா அப்படி ஆஸ் இட் இஸ் அது அக்செப்டபிளா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், அவங்களுக்கு அதை கற்றுக்கணுங்கிறதான் அந்த ஆசை. இல்லை நீங்கள் நியாசத்தை மட்டுமா செப்பரேட்டாக யூடியூப்பில் போடுறீங்களா ஒரு எபிசோடு அப்படின்ட்டு. ஸோ எத்தனையோ பேர் சேஞ்ச் ஆகிறா அதையெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு. நேரடியாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, மனசா வாச்சா கர்மனா மூணு ரூட் இருக்கே, 5 துவாரங்கள் வழியாக பக்தி உள்ளே போகலாமே. சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம், சும்மா யாரோ சொன்னதான மந்திரத்தை எழுதி படித்து 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 செலவே பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறா. இதெல்லாம் ரியாலிட்டி தானே லைஃப்பில் நான் பார்க்குறோம் இல்லைவா? அப்பேற்பட்டதான உதாரணங்கள் தான் சொல்கிறார் நாரதர். தன்னுடைய லைஃப் ஸ்டோரியவே சொல்கிறார். எப்படின்னா, நான் தாசி புத்திரனாக பிறந்தவன், பூர்வ ஜென்மாவில் பூர்வாசிரமத்தை தாசி புத்திரன். கொஞ்ச நாட்களில் தன்னுடைய மாதாவும் இறந்து போயிட்டா,
அனாதைங்கிறதான ஒரு டைட்டில், அது ஒரு பெரிய கொடுமை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, என்னது, சாதுர்மாச காலத்தில் மகான்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு நிலைமை கிடைச்சிது. பண்ணினார், அவங்க அனுகிரகம் பண்ணினா. எப்பேற்பட்டதான் அனுகிரகம், பகவத் அனுகிரகத்துக்கு நீ பாத்திரமாகுவாய் அப்படின்னு அனுகிரகத்தை பண்ணான். அந்த அனுகிரகத்தினாலேயே பிரம்மபுத்திரனாக பிறகு யோகம் கிடைச்சிது. பிரம்ம ரிஷியானார், தேவ ரிஷியானார், சமஸ்த ஜீவராசிகளும் நமஸ்காரம் பண்ணி நாரதர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு உத்தமனான ஒரு மகாத்மா உலகத்தில் இல்லைங்கிறதான அளவுக்கு போற்றலுக்கு பாராட்டுக்கும் தகுதி உள்ளவராகிவிட்டார். இன்னைக்கு நமக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இது ஒரு யோகம். ஆகவே பிரஹ்லாதன் அரக்க வம்சத்தில் பிறந்தவன், ராட்சசனுடைய வம்சம், உத்தமனான ஒரு மகாவிஷ்ணு பக்தனாக்கி விட்டார். யாரு? நாரதர். சொந்தம் பிரயத்தனத்தினால, தன்னுடைய காருண்யத்தினால, தன்னுடைய அனுகிரகத்தினால ஒரு ராட்சச ஜென்மாவை உத்தமன்லேயே அதி உத்தமனுங்கிறதான மகா வைஷ்ணவனாக்கி விட்டார். பச்சை குழந்தை துருவன் பிரம்மாண்ட மண்டலத்தில் இருக்கிறதா அனைத்து ஜீவராசிகளும் வழிபடக்கூடியதான ஒரு உசந்த நிலை துருவ மண்டலத்தில் ஏற்றி உட்காத்தினார். யாருடைய அனுகிரகத்தினால? நாரதர் பண்ணி வச்ச வேலை. குருவை கிடைக்காம அலைஞ்சின்னு இருக்கார் ஹனுமான். அவருடைய மாதா அஞ்சனை அஞ்சலி அண்ட் பிதா நல்ல குருவை கிடைச்சாகணுமே. நாரதர் தான் போய் சூரியனை வந்து நீ வழிபட்டு சூரியன் அவனுடைய குருவாக எடுத்துக்கோ அப்படின்னு வழிகாட்டி கொடுக்குறார். அத்தனை ஜீவராசிகளுக்கும் ராமர் திணறி போகிறார் ராவணனுடைய யுத்த மகாத்மத்தை பார்த்துட்டு. ஆதித்ய ஹிருதயத்தில் என்ன சொல்றது ஸ்தோத்திரத்தில் ஃபஸ்ட்டு, ஜெயத ஜெயத சூரியகா சப்த லோகேக தீபம் கிரண சமித பாவம் கிளேச துக்கச்ச நாசம் அருட நிகபகம்யம் ஆதிமாணிக்கமூர்த்தியம் சகலபுவனவந்தியம் பாஸ்கரம் தம் நவாமி. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டி ஒரு பிரஸ்னா உத்தரம் இருக்கு. ராமரை பார்த்து கேட்குறார், என்ன ராவணனை பார்த்து நடுங்குறையா அப்படின்னு. ராவணனை பார்த்த நடுங்கித்தாகன ஆறானாலும் சிவானுகிரகம் இருக்கிறவன் அவன், உத்தமமான பிராமணன், 64 கலை கற்றவன், அஷ்டாங்க வித்தியை கத்தவன். தன்னுடைய ஜீவனை எந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல மாற்றிக்க முடியும் அவனோட உடம்பில். இப்பேற்பட்டதான் ஒரு மகாத்மா, ஒரு பெரிய மகான், இவன் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு. தேவதேவ மகாபாகோ ஸ்ருணுகுஹ்யம் சனாதனம் சொல்லி கொடுக்க அந்த இடத்துல. உனக்கு ஒரே ஒரு உபாயந்தான் உள்ளது, இந்த ராவண வெல்லணமானா ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் பண்ணுறே வாங்கிக்கோ அப்படிங்கிறார் அகத்தியர். ஸோ மகான்கள் வந்து நம்மளை தேடி வருவா நாம் கஷ்டப்படுற நேரத்தில், நம்மளை உத்தாரணம் செய்வதற்காக. இந்த மகான்கள் என்பவர்கள் ஒருத்தர் கிடையாது, அவ ஒரு பெரிய சங்கம். சத்சங்கிகள் எப்பவும் சேர்ந்தே இருப்பா, துர்சங்கிகள் மட்டும்தான் நீ அங்கே போ நான் அங்கே போ இங்கே போ போஞ்சுதான். நீ இந்த வீட்டில் திருடிக்கோ, நீ அந்த வீட்டில் போ, நீ இந்த வீட்டில் கொள்ளையடி. சத்சங்காதிகள் நாம் எல்லாருமா சேர்ந்து ஒரே இடத்துல வீட்டில் போவோம், அங்கே லிதாசாசனம் நடக்கிறது அப்படின்பா. சீ த டிஃப்ரென்ஸ். அவன் பிரிப்பான், இவன் சேர்ப்பான். ஸோ மகர்ஷிகள் மகான்கள் எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணுறா பூலோகத்தில் இன்னைக்கு எத்தனை வேணும் உத்தாரணம் பண்ணும் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி, சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி விடுற மாதிரி கோட்டா. மகான்களுடைய திருஷ்டி எப்பவுமே சத்கர்மா செய்கிறவங்கள்டே தான் இருக்கும். அவங்கள உத்தாரணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மகான்களுடைய வேலையே, அதைத்தான் அவங்க அவங்களோட டியூட்டியாக எடுத்துக்கிறா. ஏன்னா அவள் எல்லாம் ஜெயிச்சாச்சு, தெரிஞ்சாச்சு, இனிமே அவள் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அத்தனை மகான்களும் பூலோகத்துக்கு எதுக்கு வரா? இந்த பராசக்தியோட டெபுட்டேஷன் நம்ம சொன்னோமே, உத்தாரணம் செய்வதற்காக வரா. ஸோ உத்தாரணம் செய்ய வரவன் வந்து நிறைய கிரெடிட் பேலன்ஸோடு தான் வரா, அப்ரெண்டு கொடுக்கறதுக்கு.
அப்படி அத்தனை பேரை உத்தாரணம் செய்கிறார்கள். ஸோ சாதகனை வந்து இறைவனுடைய பதத்தில் கொண்டு சேர்க்கதற்கு ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோ, முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னா மகான்கள்கிட்டே தான் இருக்குது. அந்த மகான் என்பவன் யார்? மகாந்தஸ்தே சமசித்தாக பிரசாந்தா விமன்ய வசு ஹிருதசாதவோயே. ஒரு மகானுக்கு அஞ்சு குணங்கள் சொல்லியிருக்கு. இந்த அஞ்சு குணங்கள் எவனொருவனுக்கு இருக்கோ அவன்தான் மகான், அவன்தான் மகத்து, அவன்தான் சந்து, அவன்தான் உத்தமன். ஒன்று, சமதர்சியாக இருக்க வேண்டும். அதாவது எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கறதான ஒரு மென்டாலிட்டி, ஒரு மனப்பான்மை. அத்தனை பேரும் சமம். ஒசந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, பாவி புண்ணியவான், எந்த வித்தியாசமும் கிடையாது. யாரு போனாலும் சமதிருஷ்டி, ஃபஸ்ட்டு குணம். ரெண்டு, பரமசாந்தகா, நல்ல சாந்தி, எந்த விதமான ஒரு பாவம் பரிவர்த்தனமும் கிடையாது முகத்திலையும் உடம்புலையும், எந்த நேரத்திலையும் சாந்தி சாந்தி சாந்தி, ஒரு நல்ல ஒரு மகா குணம் அது. குரோதரஹிதா, மூன்றாவது தத்துவம், அவனுக்கு கோபங்கிறதே வராது. கோபம் வர நிலைமையில் என்ன பண்ணுவான் அப்படின்னா தனக்குள்ளேயே கோபித்து கொள்வான். கோப கோபேன கோபித்தான்னு பேர் இருக்கு. தன்னையே கோபிச்சு வேண்டாம், ஏண்டா உனக்கு கோபம் வருது அப்படி. அப்பேற்பட்டதான் ஒரு சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவா. குரோதரஹிதன், சர்வபூத சுஹிருத், எல்லா பூதங்கள்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறவன். அவன்தான் வந்து விலங்குகளையும் தன் மேலே எடுத்து போட்டுப்பான், தான் விலங்குகளோட விளையாடுவார். ஒரு பாம்பு அவனை தீண்டாது, ஒரு சிம்ஹம் அவனை வந்து கடிக்காது. எல்லாரோடையும் சுகிர்த்தாக இருக்கக்கூடியவர். எப்பேற்பட்டதான ஒரு ஒரு கோர ராட்சசம் வந்தால் கூட அவனை அட்டாக் பண்ண மாட்டான். அப்பேற்பட்டதான ஒரு சுகிர்த்து உலகத்தில் அத்தனை பேரும். லைக் விஸ்வாமித்திரன், விஸ்வாமித்திர மகர்ஷி இஸ் கெட்டிங் தட் டைட்டில். கௌசிகன் விஸ்வாமித்திரன் ஆகிறார். பகவான் ஏற்கனவே பிளான் பண்ணவர் இவனைத்தான் விஸ்வாமித்திரன் ஆக்கணும் அப்படின்னு. அதுக்காகவே யுதிஷ்டரனோட ஃபைட் பண்ண வைக்கிறார். ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி உடம்பில் இருக்கக்கூடியதான அத்தனை துர் ரத்தத்தையும் துர் அணுக்களையும் எல்லாத்தையும் சாகடிக்கிறார் ஒன்று ஒன்றாக. நாம் விரதம் எதுக்கு எடுக்கிறோம் தெரியுமா? உடம்பை சுஷ்கம் பண்ணுறதுக்காக. விரதம் இருக்கிறவா ஏன் சுஷ்கமாகி போகிறா? சுஷ்கம்னா அப்படியே சுங்கி போகிறது. உடம்பில் இருக்கக்கூடியதான தீய குணங்கள், கணங்கள், எண்ணங்கள் எல்லாம் வேறற்று போய் விடுது, இறந்து போகும். நாம் பரிசுத்தமாகி விடுவோம். அதனால விரதம் எடுக்கிறவா இருக்கிறவாள்கிட்ட எப்போ பாருங்க நல்ல ஒரு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆரா இருக்கும். ஒரு தெய்வ சைதன்யம் அவங்க கூட எப்பவுமே இருக்கும். பிகாஸ் ஆல் கெட்ட குணங்கள் டிசப்பியர் ஃப்ரம் த பாடி. அதுக்கு தான் விரதம் எடுக்கிறது, எஸ்பெஷலி பட்னி. அதனால் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் வாழ்க்கையில். அப்படி சர்வ பூத சுகிர்த்தாக, அதுக்கடுத்ததாக சதாச்சார அனுஷ்டானம் இருக்கக்கூடியவன். இந்த அஞ்சு குவாலிட்டிஸ் இருக்கிறவன் தான் மகத்து. சதாச்சார அனுஷ்டானம் அப்படின்னா எப்பவும் ஆச்சாரத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவன். எந்த யுகம் வந்தாலும் ஆச்சாரத்தில் வித்தியாசப்படுத்த மாட்டான். அவனுடைய கொள்கையை அவன் ஃபாலோ பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், பல ஆசிரமங்களில் ஒரு சதாச்சார பட்டிகையே உண்டு, அப்படிதான். ஸோ அங்கே ராஜா போனாலும் மந்திரி போனாலும் பகவானே வந்தாலும் அந்த ஆசிரமத்தினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவான். அதுக்கு மாற்றமே கிடையாது. எப்பவுமே ஆச்சார அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடியவா. ஆச்சாரம் என்ன? என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். தர்மத்தை யார் யாருடைய தர்மம் ஏதோ அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணா அது ஆச்சாரமாச்சு. அதாவது சத்தியத்தில் வாழ்கிறவன் ஆச்சாரி. ஆ அப்படின்னா தர்மம், சத்தியம். சரம் அப்படின்னா அதில் சஞ்சாரம் செய்யக்கூடியவன். உத்தம வைஷ்ணவன் அர்த்தம் இது. ஆச்சாரம்னா அப்படி, ஆச்சார பிரதமோ தர்மஹா,
தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. ஆச்சாரந்தான் பிரதம தர்மம், அந்த தர்மத்தினுடைய பதிதான் அச்சுதன். இப்படி அஞ்சு குணங்கள் இருக்கக்கூடியவன் தான் ஒரு மகத் அப்படிங்கிறதா நிலையை அடைய முடியும். பகவானை பொறுத்தவரையிலையும் மகாத்மாக்களை பொறுத்தவரையும் ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தவரையிலையும் சத்சங்கம்தான் அது அவனுக்கு இருக்கக்கூடியதான பெரிய நிதி. சத்சங்கத்தை விட்டு வாழ்ந்தால் அவனால் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த முடியாது. ஆகவே வேதங்கள், ரிஷிகள், சஜ்ஜனங்கள் இவா மூணு பேரும் இறைவனுடைய காருண்யம் பெற்றவர்கள், இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். யாரெல்லாம்? வேதம், அதாவது இறைவன் இஸ் என்டோர்சிங். இப்போ வேதத்தில் சொன்னது எல்லாம் சத்தியம் கரெக்டு அப்படின்னு என்டோர்ஸ் பண்ணால் அது ஐ கேன் பி அக்செப்டட். அது பகவான் தான் என்டோர்ஸ் பண்ணணும். ஸோ வேதத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கார், ரிஷிகள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கார். வேதம், ரிஷி, சஜ்ஜனகா, உத்தமமான பக்த சிரேஷ்டர்கள், இவங்களை மூணு பேரை இறைவன் வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டுவா. ஸோ இவங்க மூணு பேரும் என்ன உபதேசத்தை சொன்னாலும் அதை கண்ணை மூடின்னு ஃபாலோ பண்ணலாம். அதனால் எந்த விதமான தோஷம் வராது, அவனுக்கு சத்கதி உண்டாகும். ஆகவே சகல ஜீவராசிகளும், உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுடைய அம்சமாகி இருக்கிறதுனால, இறைவனுடைய அம்சம்தான் இந்த ஜீவன் என்பது. இந்த ஜீவனுக்கு வந்து முக்தி என்பது வந்து அவனோட ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி. ஆனால் முக்தி கிடைக்காம இருக்கிறதுக்கு மாயா என்றதான அப்போசிஷன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில், இது இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல். ஸோ அந்த மாயினுடைய ஆதிக்கத்தினால, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்டினால் நம்மளை வந்து நம்மளுடைய யதார்த்தமான ஸ்வரூபத்தையோ நம்மளுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கப்பட முடியாமல் கஷ்டப்படுத்தும். தேர்ஃபோர் இறைவனுடைய அனுகிரகம் ஆன்மீகமான விஷயங்களில் ஜீவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது. இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இறைவனை வழிபடுறதுக்கு புத்தியில் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பாக்கியம் உண்டாகும். அப்பேற்பட்டதான் ஜீவன் ஆன்மீக புருஷர்களை ஆசிரியம் பண்ணி வாழ்கிறார்கள். அந்த ஆசிரியம் வந்து பகவான் ஒரு நாளைக்கும் அவனை கைவிடாமல் கை கொடுத்து தன்னுக்குள்ளே தன்னுள்ளே சேர்த்து கொள்கிறார் என்பது தான் இதனுடைய ரியாலிட்டி. இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக புரியறது இல்லைவா? எல்லாரும் யாரை பார்த்தாலும் நீ மகான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். இந்த அஞ்சு பிரின்சிபிள் ஃபாலோ பண்ணுறவனுக்கு தான் மகான் ஆக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வெரி கிளியர், நான் மகான் கிடையாது. இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. இந்த பக்தி சூத்திரத்தில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் என்னன்னா, இதை பூர்ணமாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் நம்ம பக்தி என்ன டைப் ஆஃப் பக்தின்னு. சும்மா கையில் குத்துனா பிளட் எடுத்துட்டு அவன் என்ன சாம்பிள் நீ ஏபிசிடி சொல்கிற மாதிரி எல்லா இது விஷயம். இப்போ நம்ம என்ன பிளட் குரூப்புன்னு நம்ம டிசைட் பண்ணுறானோ லேபரேட்டரியில், அது மாதிரி நம்ம இந்த பக்தியை பூர்ணமாக கற்றுனதுக்கு அப்புறமா தான் தெரியும் நமக்கு இருக்கிற பக்தி என்ன டைப் ஆஃப் பக்தி, நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, குவாலிஃபிகேஷன் வருதா டு கோ இன் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு. அது இல்லைன்னா இந்த ஜென்மா ப்ரீ கேஜியா இல்லை போஸ்ட் கேஜியான்னு அப்போ தான் தீர்மானம் பண்ண முடியும். அதுதான் இந்த பக்தி சூத்திரத்தினுடைய ஒரு பெரிய அனுகிரகம். நமசிவாய.